தேவன் கிருபையாக புது வருடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Graciously the Lord has brought us to this new year. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மிலே காணப்படுகிற தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The presence of God in our midst, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All through the past days the Lord preserved us, for which let's praise God. நம்முடைய ஜீவியத்திலே தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All the benefits which the Lord did in our life, let's praise God. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 தேவனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. There were so many types of trials that came in our life. நமக்கு மாத்திரமல்ல, இந்த மூலகுலத்திலும் ஜீவித்து கொண்டிருக்கிற சகல ஜனங்களுக்கும் பலவிதமான போராட்டங்கள் இந்த நாட்களிலே கடந்து வந்தது. Not just for us but people who are dwelling in this world, even to them they faced have so many trials. அந்த பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான சோதனைகள் இந்த முழு உலகத்தையும் சூழ்ந்திருந்தாலும், Though so many trials and temptations are surrounding this world, தேவன் நம்மை நினைத்தருளினார். The Lord was mindful of us. தேவன் நம்மை பாதுகாத்தார். The Lord preserved us. தேவன் நம்மை வழிநடத்தினார். The Lord led us. கடந்த நாளெல்லாம் இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்தார். கடந்த நாளெல்லாம் நம்மை அற்புதமாய் நடத்தினார். All through the past days hitherto the Lord led us and he preserved us and he kept us. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே பிழைத்திருப்பது நிலைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. Today that we are alive and found in his presence is sure mercies of God. நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We have to be very grateful. நன்றியுள்ள இருதயம் இந்த நாளிலே நமக்கு உண்டாக வேண்டும். Let there be a grateful heart today. கர்த்தர் நன்றியுள்ள இருதயத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். The Lord has to give us a grateful heart. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that let's praise God. Praise the Lord. Praise the Lord. நித்யதையோலவும் என்னே நடத்துவான் சக்தனாம் நாதம். என்னாதி அன்னவும் அறியுன்னவன் நீ, திருகீதம் தன்னே என்னாசையும் மேலில் என் இஷ்டம் ஒன்று வேண்டா. திருகீதம் தன்னே என்னாசையும் மேலில் என் இஷ்டம் ஒன்று வேண்டா. பாலிக்கணே நின்றபயில்
தீடனே குற்றம் கூடா அந்தியம் வரே பாலிக்கனே நின்றுபயில் காத்தீடனே குற்றம் கூடா அந்தியம் வரே Amen. Hallelujah. 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 Praise the Lord. 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 Stotram, 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 stotram. Praise the Lord. 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 Stotram, 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 stotram. கிருபை 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 ஸ்தோத்திரம் 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 ப்ரைஸ் த லார்ட் 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 Praise Allah, praise Allah, praise Allah, praise Allah. அவர் நித்தமும் உன்னை நடத்தி. He will lead you forever. நித்தமும் உன்னை நடத்தி என்று நாம் பார்க்கிறோம். We see that he will lead us forever. நித்தமும் என்று சொன்னா every day. நித்தமும் உன்னை அவர் நடத்தி. He will lead us every day. இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 58:11. Isaiah 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் And the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones and thou shall be like a watered garden and like a spring of water whose waters fail not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர் உன்னை நித்தமும் நடத்தி He will lead you continually. மகா வறட்சியான காலங்களிலே அவர் நித்தமும் உன்னை நடத்தி. He will guide you continually in the times of drought. அவர் மெய்யாகவே அவர் நம்மை நடத்தினார். Surely and surely he led us. நித்தமும் நம்மை நடத்தினார். He guided us continually. நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to be very grateful. ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலதான் கர்த்தர் எத்தனையோ விதமான சோதனையின் மத்தியில இந்த மகா வறட்சியான காலத்தில் தேவன் நம்மை வைத்திருந்தார். The times of drought the Lord has kept us as a watered garden. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, 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 stotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கிருபை 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 ஸ்தோத்திரம் 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 நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய் நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய் ஆபத்தில் அடைக்கலாம் ஆறுதல் இன்னலில் அளித்தவர் அருமை இயேசு வல்லோன் ஆத்துமாமே என் உள்ளமே
ஆண்டவரே நீ தினம் துதிப்பா அன்பினால் உன்னை அழைத்தவரே ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பா அன்பினால் உன்னை அழைத்தவரே ஆமீன் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 கிருபை 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 ஸ்தோத்திரம் 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 அவர் நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்து பார்ப்போமாக. Let us remember all the ways which the Lord led us. கர்த்தர் நம்மை நடத்தின வழிகள் ஆராயப்படாதவைகளாக இருக்கிறது. The ways which the Lord led us are unsearchable. அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. His ways are wonderful. அது மனிதனுடைய ஞானத்துக்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. It is beyond the comprehension and thought of men. நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது. It is something that our minds cannot comprehend. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that let's praise God. Praise the Lord. 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 ஸ்தோத்திரம் 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 ப்ரைஸ் தி லார்ட் 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 ஸ்தோத்திரம் 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 கிருபை 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 ட்ரைசலா 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 ஸ்தோத்திரம் 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 கிருபை 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 ஸ்தோத்திரம் 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 பார்வோனின் சேனை தொடர்ந்த போதும் புரண்ட போதும் பார்வோனின் சேனைகள் தொடர்ந்த போதும் உயர் யோர்தானின் அலைகள் புரண்ட போதும் அக்கினி மேக ஸ்தம்பமாயிருந்தவர் அரணுமுன் கேடக அக்னி மேக ஸ்தம்பமாயிருந்தவர் அரணுமுன் கேடக மாயிருந்தார் ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பா அன்பினால் உன்னை அழைத்தவரே அத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பா அன்பினால் உன்னை அழைத்தவரே பார்வோனின் சேனையைப் போன்ற சத்துருக்கள்
enemies like the armies of Pharaoh. கடந்த வருடத்திலே நம்மை பின்பற்றினது. It followed us the last year. நம்மை அழிக்கும்படியாக கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே அந்த வல்லமைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்தது. Those powers came behind us in the past days, in the past month, that it may destroy us. நம்மில் பலரும் இனி நாம் அவ்வளவுதான், இனி நம்முடைய ஜீவியம் அவ்வளவுதான், இனி நம்முடைய குடும்பம் அவ்வளவுதான் என்று எண்ணக்கூடிய விதத்தில் அந்த போராட்டம் காணப்பட்டது. Those trials were in such an extent for us to count that my life, my family, my days are that's it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து போனோம். We lost our hope. இனி நான் அவ்வளவுதான். That's all, it's it with me. என்னுடைய ஜீவியம் முடிந்தது. My life is over. இப்படி எண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்கள் எல்லாம் காணப்பட்டது. All the past days of our life we had such instances where we could count it like that. நமக்கு மட்டுமல்லல முழு உலகத்திலும் ஜீவிக்கிற தேவ ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றினது. Not for us, even for the people of God living all over the world, they had such a thought. ஆனால் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். But God did a miracle. காரியம் மாறுதலாய் முடிந்தது. The things were of a different change. அவர் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றினார். He made everything head over heels. நாம் அழிந்து போவோம் என்று நினைத்தோம். We thought that we would be destroyed. ஆனால் நம்முடைய சத்துருக்களை அவர் அழித்தார். But he destroyed our enemies. நம்மை அழிக்கும்படியாய் வந்ததான வல்லமை அழிந்தது. The powers that came to destroy us were destroyed. நாம் அழிந்து போவோம் என்று நாம் நினைத்தோம். We thought that we would perish. நம்முடைய ஜீவியம் அழிந்து போனது என்று நாம் நினைத்தோம். We thought our life would perish. ஆனால் எதிர்பாராத விதமாக But unexpectedly. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். God who changes the matter in the other way. நம்மை பின்பற்றி வந்த அந்த வல்லமைகளை அந்த சத்துருக்களை அவர் அழித்தார். He destroyed the powers and those enemies. And he destroyed it. அதற்காக நம்முடைய ஆத்துமா இந்த நாளிலே நன்றினால் நிரம்பி அவரை துதிக்க வைத்தான் வேண்டும். For that sake our soul have to definitely be filled with gratitude and praise God. தாவீது சொன்னது போல என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. As David said, bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. And bless his holy name with all my heart. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. Bless the Lord, O my soul. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. Forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன? What are the all benefits which the Lord did? அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன? What were the benefits which God did? அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார். He says it in the next verse. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. Who forgave all your iniquities? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. Who forgave all your iniquities? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Who healed all your diseases? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. Who redeemed thy life from destruction? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. Who redeemed the life from destruction. அதற்காய் நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்கத்தான் வேண்டும். For that we have to definitely praise God with gratitude. இது நாம் மௌனமாய் இருக்கிற வேளை அல்ல. It is not the time that we be silent. இந்த நாள் நாம் மௌனமாய் இருக்கிற நாள் அல்ல. This day is not a day that we be silent. நன்றினால் நிரம்பி அவரை துதிப்போமாக. Let us be filled with gratitude and praise God. தாவீதைப் போல நம்முடைய ஆத்துமாவுக்கு கட்டளையிடுவோமாக. Let us command our soul like David. ஆத்துமா கர்த்தரை துதிப்பதாக. Let soul praise God. வாயினால் அல்ல, நாவினால் அல்ல, உதடுகளினால் அல்ல. Not by mouth, not by tongue, not by lips. ஓ, நம்முடைய ஆத்துமா அவரை துதித்து மகிழட்டும். But let our soul praise God and glorify him. நம்முடைய ஆத்துமா அவருடைய சமூகத்தில் கம்பீரமாய் களிகூரட்டும். Let our soul rejoice greatly in his presence. அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். He has forgiven all our iniquities. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். He healed all our diseases. நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். He redeemed our soul from destruction. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த வழிகள் கர்த்தாவே, ஆவியானவர் எங்களோடு பேசினபடி அது மிகவும் ஆச்சரியமான வழிகள். கடந்த நாட்களிலே நாங்கள் அழிந்து போவோம், நாங்கள் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் காணப்படுகிற தேவ ஜனங்களை நீர் நடத்தின பாதை, எங்கள் ஜீவியம் அவ்வளவுதான், நாங்கள் முடிந்து போனோம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று,
என்று எண்ணக்கூடிய விதத்தில் சொல்லக்கூடிய விதத்தில் எங்கள் ஜீவியம் காணப்பட்டது. சத்ரு எங்களை அழிக்கும்படியாக எல்லா விதத்திலும் எப்பக்கத்திலும் எங்களை நெருக்கி எங்களை அழிக்கும்படியாக கடந்து வந்தான். ஆனால் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி கத்தாவே கத்தாவே எங்களை அழிக்கும்படியாய் வந்ததான சகல சத்ருவின் வல்லமைகளையும் சகல மரணத்தின் வல்லமைகளையும் சகல வியாதியின் வல்லமைகளையும் சகல போராட்டங்களையும் அதை கொண்டு வந்த சகல வல்லமைகளை நீர் அழித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த நாட்கள் எல்லாம் இந்த வருடமெல்லாம் நாங்கள் நன்றினால் நிரம்பி எங்கள் ஆத்துமா தாவீது துதித்தது போல கத்தாவே ஆத்துமா தேவனை துதிக்கக்கூடியதாக எப்போதுமே துதிக்கக்கூடியதாக எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தோடு கம்பீரமாய் தேவ சமூகத்திலே கழிகூற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்த நின் மாத்திரம் உமன்பு கீடீது தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நம்பி நோர் வெட்டியே போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, கொடியந்தன் பேர் வீசி பாசமாய் பரந்திடுதே, நேச கொடியந்தன் பேர் வீசி பாசமாய் பரந்திடுதே, நேச நின்னையும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, நேச நின்னையும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, நித்தம் கிருபை நான் மூடி சூட்டிடுவீர், நித்தம் கிருபை நான் மூடி சூட்டிடுவீர், அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை இருப்பவர் பெரியவரே, உலகிலுள்ளவனிலோ என்னில் இருப்பவர் பெரியவரே, உந்தன் வல்லமையாஞ்சே
உன்னை செல்வதால் கலங்கிடேனே கர்த்தரின் உன்னை செல்வதால் கலங்கிடேனே உம்மன்பு கீடைதும் உண்டோ
குயவன் கை களி மண்ணை போ தெய்வா உம்மிடம் ஒப்புவிதே குயவன் கை களி மண்ணை போ தெய்வா உம்மிடம் ஒப்புவிதே உந்தன் மனதின்படி என்னை வனைதீடுமே உந்தன் மனதின்படி என்னை வனைதீடுமே நான் அடிமை என்றோ நிஜமான உமக்கு நான் அடிமை என்றோ அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கர்த்தரே அதிசயமான தேவனே ஆலோசனை தரும் கர்த்தரே ஆசையுந்தன் மேல் மாத்திரம் ஓ அன்பு கிடைத்தும் அன்பு கிடைதுமுண்டோ சியோனில் வாசம் செய்யும் என்ன இயேசுவை அடைந்திடுவே சியோனில் வாசம் செய்யும் என்ன இயேசுவை அடைந்திடுவே ஆசையாயிலங்கை நோக்கி ஓடிடுவே ஆசையாயிலங்கை நோக்கி ஓடிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே சியோனில் வாசம் செய்யும் இந்த இயேசுவை அடைந்திடுவே சியோனில் வாசம் செய்யும் இந்த இயேசுவை அடைந்திடுவே ஆசையாயிலங்கை நோக்கி ஓடிடுவே ஆசையாயிலங்கை நோக்கி ஓடிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே சியோனில் வாசம் செய்யும் இந்த இயேசுவை அடைந்திடுவே சியோனில் வாசம் செய்யும் இந்த இயேசுவை அடைந்திடுவே ஆசையாயிலங்கை நோக்கி ஓடிடுவே ஆசையாயிலங்கை நோக்கி ஓடிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே அசையாயிலத்தை நோக்கி ஓடிடுவே அசையாயிலத்தை நோக்கி ஓடிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே அசையாயிலத்தை நோக்கி ஓடிடுவே அசையாயிலத்தை நோக்கி ஓடிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே மிக பந்தய பொருளை பெற்றிடுவே 206வது மலையாள பாட்டு கைவிடுகில்ல நின்னே விடுகையில்ல ஞா அநாதனாயோரு நானும் விடுகையில்ல கைவிடுகில்ல நின்னே விடுகையில்ல ஞா அநாதனாயோரு நானும் விடுகையில்ல லோகஸ்தாபனமுமே நீருத்தீடும் யா மகிமையில் நீருத்தீடும்
கையில் பிடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா கையில் பிடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா ஏக பிரதசைக்காயே ஜெயிச்சு தாதனோடு கூடியிருந்தது போ
ஜெயிச்சவர் கோருக்கிடும் விஜய் சிம்ஹாசனத்தில் ஜெயிச்சதாதனோடு கூடியிருந்தது போ ஜெயிச்சிடம் ரித்துவினம் வெறுத்திடம் மிகத்தையும் மகிமை மீறுத்திடுவா மகிமை மீறுத்திடுவா ஜெயிச்சிடம் ரித்துவினம் வெறுத்திடம் மிகத்தையும் மகிமை மீறுத்திடுவா மகிமை மீறுத்திடுவா கை விருகில்லா நின்னே விருகையில்லானா அநாதனாயொரு நாளும் விருகையில்லா 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 பேசலார் சூத்ராம் 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 ஏசு 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 பிரைஸ் தி லார்ட் 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 Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. Nalla kathari thudithu mahimai paduthungal. Verum thudiyai maathram seluthap pogurom. We are only going to offer praises well to the Lord. Nalla devanai mahimai paduthungal. Offer well praises to the Lord. Ethanai thadaigal. How many hindrances devane aaradhippadharku ethane thadaigal ethane poratangal how many hindrances how many struggles devan kirubiyaga namakku oru pudhu varadathai koduthar graciously the lord gave us a new year indha renda varadathai jeevanodu kaanumbadiyaga ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்தார் the lord helped us to see this new year being alive in the land of the living உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு பலன் கொடுத்திருக்கிறாரோ how much ever strength the lord has given you இனி அதிகமாய் நான் பேச மாட்டேன் i will not speak much நன்றாய் நீங்கள் துதிக்கும்படியாய் சமயம் கொடுக்கிறேன் time is given that you may praise god well கண்களை மூடுங்கள் அங்கங்கு பார்க்க வேண்டாம் close your eyes don't be seeing here and there நல்ல கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள் glorify god and praise god well நானும் என் தேவனும் i and my god தேவனும் நானும் my god and myself கர்த்தர் என்னை என்னுடைய குடும்பத்தை என் பிள்ளைகளை ஜீவனோடு புது இடத்துக்கு கொண்டு வந்தார் the lord brought me into the new year myself and my family and my household நான் எம்மாத்திரம் ஆண்டவரே lord what am i நன்றி உள்ள இதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் receive a grateful heart ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் துதியுங்கள் மகிமைப்படுத்துங்கள் glorify god offer thanks Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, 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 stotram. Praise the Lord, 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 praise the Lord. Stotram, 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 stotram. Hallelujah 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 Stotram 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 praise the lord 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 Stotram 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 Hallelujah 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 Jesus 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 J E S U S Jesus 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 Hallelujah 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 நீங்க ஒரு முறை
இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிட்டால், if you confess the name Jesus once, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக உங்கள் பெயரை இந்த புது வருடத்தில் கர்த்தர் உங்க பெயரை பிதா முன்பாக சொல்றார். இயேசு சொல்றார், Jesus will confess your name before the Father in heaven at this moment. ஆகவே இப்போ என்ன செய்ய போகிறீர்கள்? What are you going to do? இது முதல் நாள். This is the first day. வேற எந்த பாட்டு கேட்டு எதுமே நம்ம பாட, வெறும் துதி 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 துதி. We are not going to sing any songs. We are only praise 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 and going to praise. துதியின் மூலமா எரிகோவின் கோட்டை தகர்க்கப்பட்டது. The fort of Jericho was brought down through praises. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்ததான வல்லமைகள் அழிக்கப்பட்டது. When they sang the songs, then the powers, the enemies that came against Jehoshaphat, they were all smitten. Praise the Lord, 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 praise the Lord. Stotram, 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 stotram. Praise the Lord, 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 praise the Lord. Jesus, 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 Jesus. యేసు 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 ఇన్నుం ఇన్నుం నల్లవనల్లో ఎన్నే నడతువాన్ వల్లవనల్లో యేసు ఇన్నుం ఇన్నుం నల్లవనల్లో எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் தடலாய் துணையாய் கூடையுண்டல்லோ. எல்லா நேரத்தும் தடலாய் துணையாய் கூடையுண்டல்லோ. வைரியின் கனிகளில் நேனாம் விடுவித்து சூசிச்சிடோ. நடத்திடும் நல்லவர் என்றே நல்லவர் ஜெய சுபமாய் என்ன நடத்திடும் நல்லவர் என்றே நல்லவர் இன்னும் இன்னும் நல்லவனல்லோ என்னே நடத்துவான் நல்லவனல்லோ. கவனிங்க, சத்ருவின் கண்ணிகள் இருந்து வைரியின் கெணிகளில் நின்னும் என்று சொன்னால், when it is said that the snares of the enemy, சத்ருவின் கண்ணிகள் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். The Lord delivered us from the snares of the enemy. சத்ருவின் கண்ணி கொரோனா. The snare of the enemy was corona. கர்த்தர் உங்களை விடுவிக்கவில்லையா? Did the Lord not deliver you? குடும்பம் குடும்பமாக தேவன் பாதுகாக்கவில்லையா? Did the Lord not preserve family by family? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு நல்லவனா இல்லையா? Was Jesus good in your life? வைரியின் கேணிகளில் நேனோம் விடுவிச்சு சூசிச்சிடோம். வைரியின் கேணிகளில் நேனோம் விடுவிச்சு சூசிச்சிடோம். ஜெயம் சபபாய் என்ன நடத்திடு ஏசு நல்லவர் என்றே.
இயேசு நல்லவன் ஜெயம் சர்வமாய் என்னை நடத்திடும் இயேசு நல்லவன் Praise the Lord, praise the Lord, praise the Lord ஜெயம் சர்வமாய் என்னை நடத்திடும் இயேசு Heavenly Father, Heavenly Father, we praise Thee and thank Thee for the Holy Presence. Hallelujah, 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 Jesus. இந்த உலகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதான நாம், இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறதான நாம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறோம். We who are living in this world, we who are dwelling in this world, we are going to pass away. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் நம்மை சேர்க்க வருகிறார். Our Jesus is coming too soon to gather us. நாம் எதிர்பாராத நேரத்தில், an unexpected time, நினையாத நாளிகையில், an unexpected day, நம்முடைய இயேசு இந்த உலகத்தை விட்டு நம்மை எடுத்து கொண்டு போக முடியாய் வருகிறார். Our Jesus is coming to take us from this world. ஏனென்றால் இந்த உலகம் வெகு சீக்கிரத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மனிதன் சமாதானமாய் ஜீவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. Because the world is going towards a situation where man cannot live peaceful hereafter. அப்படிப்பட்டதான பாடுகள் மத்தியில், அப்படிப்பட்டதான சோதனைகள் மத்தியில், இந்த உலகத்திலே தம்முடைய மனவாட்டி காணப்படாத வண்ணம், that the bride of Christ may not be seen in this world with such sufferings and such trials. மனவாளனாய் இயேசு தம்முடைய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வருகிறார். The bridegroom Jesus cometh that he may take away his bride. அவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். He is coming to take away his jewels. நாம் அதைத்தான் இப்போது பாட்டாய் பாடினோம். That is what we sang as a song. இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த ஜீவியம் முடிய போகிறது. The life that we are living in this world is coming to an end. அதற்கு இன்னும் காலம் நேரம் அதிகம் இல்லை. There is no more time and days. எந்த நேரத்தில் நம்முடைய இயேசு வருவார்? Any time our Jesus can come. எந்த நேரத்திலும் வருவார். He can come at any time. அது நாம் நினைக்க கூடிய நேரமா இருக்காது. It will not be a time that we expected. இப்போது வரமாட்டார், இப்போது வரமாட்டார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். We may be thinking he is not coming now, he will not come now. ஆனால் அவர் திடீரென்று வந்து விடுவார். But suddenly he will appear. தம்முடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். He will come to gather his jewels. Amen. Hallelujah. 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 Hallelujah, hallelujah. Nimankrania, shile kran son avukania. Tum sne kran se lan rugania. Sivo tunan kranie marasi lan kiro sama idan ka tune. Shaman krania. Shaduna nike kuvania. Eri kuanke ramke. ஷகோ We are nothing in thy sight, O Lord Jesus. Shamankurania Riguduna Shigudune Rankiranke Ruvankurania Jesus, Heavenly Father, praise the Lord, Jesus, Stotram, Angila Padal, 172. In my Lord there's peace and safety, as I walk in His sweet will. If I give my all to Jesus, I shall reap holy hill. If the Master speak to me,
bore to be in the rapture when the saints are gathered in. It's the narrow way I've taken in my pilgrim life wonder. Thou hast shown me by example earthly laws, O heaven's birth. Speak, O Master, speak to me, speak my soul to thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered in, yoked together with my Jesus. I do satisfaction find, and through ages in thy kingdom I shall know infinite mine. Speak, O Master, speak to me, speak my soul to thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered there. Oh, the love of God to mortals human mind cannot concede. I have chosen better portion than to suffer for thy creed. Speak, O Master, speak to me, speak my soul to thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered in. When I think of all thy treasures stored in heaven all for me, what is man that thou art mindful? Sinner saved by grace is he. Speak, O Master, speak to me, speak my soul to thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered in. Keep me faithful in the battle, darkest hour of strife, and at last a crown in glory from thee, Lord, who gave thy life. Speak, O Master, speak to me, speak my soul to thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் கிருபையாக நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். Graciously, the Lord has been adding days to our life. முழு உலகத்திலும் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக, இந்த கொரோனாவின் நிமித்தமாக மரண இருள் சூழ்ந்திருந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். Each of us are aware that the shadow of death had surrounded the entire world because of this pestilence, because of this corona. இந்த கொரோனாவின் முதல் அலையில் முழு உலகத்திலும் எத்தனையோ மரணங்கள் சம்பவித்தது.
In the first wave of this corona, many deaths had occurred in the entire world. கொரோனாவின் இரண்டாவது அலையிலும் எத்தனையோ மரணங்கள் முழு உலகத்திலும் சம்பவித்தது. Even during the second wave of corona, there were many deaths in the entire world. ஆனால் இதில் மத்தியிலே தேவன் நம்மை எவ்வளவேனும் தகுதி இல்லாத நம்மை எவ்வளவேனும் நன்றி இல்லாத நம்மை எவ்வளவேனும் உணர்வில்லாத நம்மை கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து வருகிறார். But in the midst of this, the Lord has been graciously preserving us, we who are unworthy, we who are ungrateful, and we who are without understanding and conviction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தர் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலே நம்மை சந்திக்கிறார். The Lord is visiting us this day with a new promise. 91st சங்கீதம் 16th வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. Psalm 91 verse 16 is the precious word of promise that the Lord has given us. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. With long life will I satisfy him. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. நான் மறுபடியும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்படியாக சொல்கிறேன். Again I am asking to read this word of promise. மறுபடியும் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. With long life will I satisfy him. என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். And show him my salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே அவனை என்று சொல்வது எவனை? Whom does him mentioned here signify? அவனை என்று சொல்கிறார். அது யார்? Who is this him that the Lord mentions here? அதை நாம் பிற்பாடு பார்ப்போம். We shall see it later. முதலாவதாக நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்று சொல்லும்போது, Firstly when we say with long life will I satisfy him, முதலாவது இந்த வசனத்தை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த வேத பகுதியை இரண்டாக பிரித்து நாம் தியானிக்கிறோம். Firstly, with the help of the Holy Spirit, we are meditating this scripture portion by dividing it into two. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. With long life will I satisfy him. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. With long life will I satisfy him. இரண்டாவது, என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Secondly, and show him my salvation. அவனுக்கு காண்பிப்பேன். And will show him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. This is the promise that the Lord has given us. இது கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்தாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise that the Lord has given to a particular group of people. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல. Not to all Christians. எல்லா விசுவாசிகளுக்கும் அல்ல. Not to all believers. எல்லா ஊழியர்களுக்கும் அல்ல. Not to all servants of God. இது யார் அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்களோ. Those who are going to be caught up at a secret coming. தம்முடைய ரகசிய வருகையிலே விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் கர்த்தர்
யாரை சேர்த்து கொள்ள போகிறாரோ. Amidst the servants of God and the believers, those whom the Lord will gather during his secret coming, அவர்களை தான் இங்கே அவனை என்று அழைக்கிறார். Here the Lord calls such people as him. இந்த அவனை என்று சொல்வது அவருடைய ரகசிய வருகையில யாரை சேர்த்து கொள்ள போகிறாரோ. The him over here shows those whom he will gather during his secret coming. இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளும் எல்லா ஊழியர்களும் வரியில போக போறது இல்ல. Not all servants of God and believers are going to go in the coming. ஆனா வருகையில போவது என்பது எளிதான காரியம் அல்ல. To go in the coming is not an easy thing. அது எல்லாருக்குரியது அல்ல. It is not for all. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. Here firstly it is written with long life will I satisfy him. இந்த அவன் என்பது யார்? Who is this him? அடுத்து என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Next and show him my salvation. அப்ப அந்த அவன் என்பது யார்? Who is that him mentioned here? என்று கேட்டால் அந்த அவன் என்பது முதல்ல ஆரம்பத்தில் சுருக்கமாய் சொல்றேன். In the beginning I will tell you in short. 91 சங்கீதம் 15 வசனம். Psalm 91 verse 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He shall call upon me. இந்த அவன் யார்? Who is this he? தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள். Those who call upon the Lord. தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள். Those who call upon the Lord. தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? When we say those who will call upon the Lord, what will you all do? உங்களுக்கு வசதியான நேரத்துல தேவனை தேடுவீங்க. You will seek the Lord in the time that is convenient for you. உங்களுக்கு எப்ப சமயம் இருக்குதோ. Whenever you have time. உங்க வேலை எல்லாம் முடிச்சு உலக பிரகாரமான காரியம் எல்லாம் முடிச்சிட்டு எப்ப சமயம் இருக்குதோ அப்ப தேவனை தேடுறவங்க இருக்காங்க. There are ones who seek the Lord after finishing all their worldly work and when there is time. அவங்களை குறித்தல்ல இது. This is not about them. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லப்பட்ட அந்த கூப்பிடுகிற அனுபவத்தை லூக்கா 18 அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார். He shall call upon me. This experience of calling, Jesus says in Luke chapter 18. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள். Those who call or cry unto him day and night. இரவும் பகலும். Day and night. 7 வசனம் லூக்கா 18:7. Luke chapter 18 verse 7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? And shall not God avenge his own elect which cry day and night unto him though he bear long with them? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறளாகிய. And shall not God which cry day and night unto him? இரவும் பகலும். Day and night. தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜீவியம். A life of crying or calling upon the Lord. சமயம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறவங்க இல்ல. Not those who pray when they get time. எப்ப சமயம் கிடைக்குதோ அப்ப தேவனை தேடுறவங்க அல்ல. Not those who seek the Lord when they get time. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. There is a group in this world which cry unto him day and night. விசுவாசிகள் மத்தியில் ஒரு சிறு கூட்டம். A small group amidst the believers. ஊழியர்கள் மத்தியில் ஒரு சிறு கூட்டம். A small group amidst the servants of God. இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிறது இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள். In this entire world there are ones which cry unto him day and night. அப்ப அவர்கள்தான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்றார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள். The Lord calls those who cry day and night unto him as his own elect. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இனி அடுத்து இன்னொரு ஸ்டெப் மேலே போய் வாசித்தோம்னா. Next when we go one step forward and when we read 14th vasanathile in verse 14 inda avan enbadu yaar. Who is this he? Inda avan enbadu yaar endral this he shows
தேவன் மேல வாஞ்சை உள்ளவர்கள். Those who love or desire God. தேவன் மேல் வாஞ்சை உள்ளவர்கள். Those who set their love or desire upon God. தேவ சமூகத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள். Those who set their desire upon the presence of God. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling about whom this promise belongs to. ஒரு புது வருடத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற வேளையில் At the time when the Lord gives the promise for the new year அந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்குரியது அல்ல. That promise is not for all. அது புது வருடத்திலே கொடுத்தாலும் ஒவ்வொரு புதிய மாதத்திலே கொடுத்தாலும் வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. Even though the promise is given during the new year and during every new month, not all can inherit the promise. அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாக உரிமைக்காரர்களாக மாற வேண்டும். We must change as ones who are owners to the promise. அப்ப இங்க அவனை என்று ஒரு நபரை குறிப்பிடுகிறார். Here he mentions a person as he. இந்த அவன் என்பவர்தான் இயேசுடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடியவர்கள். This he shows those who will be caught up at the secret coming of Jesus. இந்த வசனத்தின் முடிவுல விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு அது புரியும். At the end of this verse, while giving the explanation for it, you will understand it. இந்த அவனை என்று சொல்வது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட போகிறவர்கள். The he mentioned here shows those who will be caught up at the secret coming of Jesus. விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் Amidst the servants of God and the believers. அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்க தகுதி என்ன? How will they be? What is their eligibility? அவங்க இந்த பூமியில எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா How will they be on this earth? அவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஜெபஜீவியம். They will be crying unto the Lord day and night and calling upon him. It is the prayer life. நீங்க வருகையில போறனா ஒரு அடிப்படை தகுதி ஒன்னு இருக்குது. If you have to go in the coming, there is a basic eligibility. Luke chapter 21 verse 36. I am not telling this, Jesus is telling it. இது இயேசுடைய வார்த்தை. This is the word of Jesus. Luke chapter 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all the things that shall come to pass and to stand before the Son of Man. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு That he may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. எப்போதும் ஜெபமணி விழித்திருங்கள். Watch ye therefore and pray always. அப்ப மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு That he may be accounted worthy to stand before the Son of Man means to be taken up in the coming. எப்போதும் ஜெபமணி விழித்திருங்கள். Watch ye therefore and pray always. எப்பயாவது ஒரு முறை ஜெபிப்பவர்கள் அல்ல. Not those who pray once in a while. சமயம் கிடைக்கும் போது ஜெபிப்பவர்கள் அல்ல. Not those who pray when they get time. தங்களுடைய வசதிக்கு தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. Not those who seek God as per their convenience. அப்ப இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள். Those who cry day and night unto him. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள். Those who watch and pray always. இதான் அந்த அவன். This is that he. அடுத்து 14 வசனத்துல தமிழ்ல வந்து என்னிடத்தில் வாஞ்சியா என்று இருக்கிறது. Next in verse 14 in Tamil it is written as he that hath set his desire upon me. ஆங்கிலத்துல என்னிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள் என்று இருக்கிறது. In English it is written as he that hath set his love upon me. அப்ப அன்பு என்கிற வார்த்தையை பார்க்கலாம். இந்த இடத்துல சரியான வார்த்தை என்னன்னா வாஞ்சியா இருப்பது. More than the word love, in this place, the proper word is desire. தேவன் இடத்திலே வாஞ்சையா இருப்பது. Setting the desire upon God. தேவன் மேல வாஞ்சை.
Desire upon God. Deva samugathin mel vaanjai. Desire upon the presence of God. Adithaan sangeethathile padikkirom. That is what we read in Psalms. Maananadu neerodigale vaanjithu kadarudhu pole en aathuma ummai vaanjithu kadarugirathu. As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. உம்மை தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. It panteth after thee, O God. 42:1. Psalm 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. 2 Verse 2. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? நீங்க முழு உலகத்திலும் கொரோனா நிமித்தமாக மரணத்தை பார்த்தாச்சு. Today in this entire world, because of corona, we have seen death. நம்முடைய உறவினர்கள் மத்தியில, நமக்கு அறிமுகமானவர்கள் மத்தியில, amidst our relatives and amidst those whom we know, நம்முடைய நண்பர்கள் மத்தியில, amidst our friends, எத்தனையோ மரணங்களை பார்த்தாச்சு. We have seen many deaths இந்த கொரோனாவுல. In this corona, ஆனாலும் பலருக்கு இன்னும் தெய்வ பயம் உண்டாகல. Yet there is no fear of God for many. இன்னும் தேவ சமூகத்தை கனமண்ணுங்கற எண்ணம் வரல. Still they don't have the thought to honor the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. My soul thirsteth for God, for the living God. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? When shall I come and appear before God? நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? When shall I come and appear before God? எப்ப மணி 6:30 ஆகும்? எப்ப மணி 6 ஆகும்? When will it be 6:30? When will it be 6? அது எப்போது அதிகாலை 4 மணி ஆகும்? Or when will it be 4 in the early morning? நான் எப்போது தேவ சன்னிதியிலே போய் நிற்பேன்? When shall I come and appear before God? இந்த தாகம், இந்த வாஞ்சை, this thirst and this desire. அப்ப அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், because he hath set his love or desire upon me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. O God, thou art my God, early will I seek thee. My soul thirsteth for thee, my flesh longeth for thee in a dry and thirsty land where no water is. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. My flesh longeth for thee. நாம் 91 சங்கீதத்தில் என்ன வாசித்தோம்? What did we read in Psalm 91? அந்த அவன் என்பது யார்? Who is that he? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால். Because he had set his love or desire upon me. என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறவன். He that has set his desire upon me. என் மேல் வாஞ்சையாயிருக்கிறவன். He who has his desire upon me. பணத்தின் மேல் அல்ல. Not on money. பதவியின் மேல் அல்ல. Not on position. இந்த உலகத்துள்ள சிற்றின்பங்கள் மேல் அல்ல. Not upon the pleasures of this world. அழிந்து போகிற இந்த உலகத்துள்ள மாயையான காரியங்கள் மேல் அல்ல. Not on the vanities of this world, the things that will perish. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால். Because he had set his love or desire upon me. அல்லது என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடியால். Oh, because he has his desire upon me. அப்ப இங்கே படிக்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். Here we read, O God, thou art my God, early will I seek thee. ஒரு பெரிய ராஜா. A great king. அவன் சிங்காசனத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடினான். While he was on the throne, he sought the Lord. இந்த சங்கீதத்தை எப்ப படிக்கிறான்? When does he say this psalm? 61 சங்கீதத்தை பிராக்கெட்ல உள்ள என்ன பார்க்கிறோம்? What do we read in the bracket of Psalm 63? யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில். When he was in the wilderness of Judah. என்னை கொண்டு வந்து வனாந்திரத்துல போட்டாங்களே. Oh, they have cast me into this wilderness. எனக்கு யாருமே இல்லையே. There is no one for me over here. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது.
I have this problem and that problem. எனக்கு இந்த வேதனை இருக்குது அந்த வேதனை இருக்குது. I have this pain and that pain. என்று அல்ல. Not so. தேவனே நீர் என்னுடைய தேவன். Oh God, thou art my God. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். Early will I seek thee. நீ எந்த இடத்துல என்னை வைத்திருந்தாலும் சரி. No matter in whatever place you have kept me. நான் அனாந்தரத்தில் இருந்தாலும் சரி. No matter even if I am in the wilderness. எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாலும் சரி. No matter in whatever path you lead me. நீர் என்னுடைய தேவன். Thou art my God. நீர் என்னுடைய தேவன். Thou art my God. என் வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும். No matter what happens in my life. என் வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும். Whatever may happen in my life. அது என் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் என்ன சம்பவித்தாலும். Whatever may happen in my family or whatever may happen in your family. நீர் என்னுடைய தேவன். Thou art my God. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். Early will I seek thee. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. My soul thirsteth for thee in a dry and thirsty land where no water is. என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. My soul thirsteth for thee. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. My flesh longeth for thee. அப்ப இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களை தான் only those who come to this state அந்த அவன் என்று அவர் அழைக்கக்கூடிய he calls them as he அவருடைய ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தகுதி உடையவர்களாக மாறுகிறார்கள். And these are changed as those who have the eligibility to be caught up at a secret coming. இனி இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். Now let us see the explanation for this verse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 91 சங்கீதத்திலே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். Let us read that verse again in Psalm 91. 16 ஆம் வசனம் 91 சங்கீதம் 16. Psalm 91 verse 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. With long life will I satisfy him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது ஆங்கிலத்தில் இந்த நீடித்த நாட்களால் என்கிறதான வார்த்தை ஆங்கில வேதத்திலையும் மூல பாஷையிலும் எப்படி இருக்குது என்று சொன்னால் வித் லாங் லைஃப். In Tamil it is written as long days but in the English and in the original tongue it is written as with long life. With long life எழுதப்பட்டிருக்கிறது. It is written as with long life. நீடித்த நாட்கள் என்கிற வார்த்தை தமிழ்ல எழுதப்பட்ட வார்த்தையானது. The word that is written as long days in Tamil ஆங்கில வேதத்தில் with long life என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the English Bible it is written as with long life. அப்ப இந்த லைஃப் என்கிற வார்த்தை அந்த லைஃப் என்கிற வார்த்தைக்கு எபிரேய வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கும்போது while the Hebrew biblical scholars were giving the meaning or the explanation for the word life அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த லைஃப் என்கிற வார்த்தைக்கு the meaning for that word life என்கிற வார்த்தைக்கு வேதத்துல பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. In the Bible there are many meanings for the word life. English dictionary பல்வேறு அர்த்தம் இருக்குது. In the English dictionary also there are many meanings. வேதத்திலையும் லைஃப்னு வேற புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் வர்ற இடத்துல எல்லாம் வேற அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even in the scriptures there are different meanings given for the word life in the Old Testament and in the New Testament. ஆனா இந்த இடத்துல லைஃப் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் என்ன இருக்குன்னா But in this place for the word life the meaning given in the Hebrew tongue is to be hot அதாவது a day பகல். To be hot means it is a day. பகல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as a day. அதுக்கு மற்றொரு அர்த்தம் another meaning for it from sunrise to sunset. From sunrise to sunset. அதாவது சூரிய உதயம் உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமன வரை அப்படி ஒரு அர்த்தம். Another meaning is from sunrise to sunset. அப்ப இந்த இடத்துல நீடித்த நாட்களால் என்று தமிழ் எழுதப்பட்ட வார்த்தை the word written as long days in Tamil ஆங்கிலத்தில் with long life என்று எழுதப்பட்டிருக்கிறது.
In English, it is written as with long life. Life in that place for the word life, in the Hebrew tongue, because the Old Testament was translated from the Hebrew language. There might be certain mistakes in the Tamil Bible. There might be few mistakes in the English Bible. சரியான கரெக்டான வார்த்தை எங்கன்னா எபிரேய பாஷையில. The correct or the proper word is in the Hebrew language. பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. The Old Testament was translated from the Hebrew language and the New Testament was translated from the Greek language. அப்ப இந்த இடத்துல நீடித்த நாட்களால் என்று தமிழ் எழுதப்பட்ட வார்த்தையானது, so the word written as long days here in the Tamil language, ஆங்கில வேதத்தில் with long life என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the English Bible it is written as with long life. அந்த life என்கிற வார்த்தைக்கு வேத வல்லுநர்கள் எபிரேய வேத வல்லுநர்கள் அர்த்தம் கொடுக்கும்போது, while the Hebrew biblical scholars were giving the meaning for the word life, முதல் அர்த்தம் to be hot. The first meaning is to be hot. அடுத்து ஒரு a day, அதாவது ஒரு பகல், ஒரு பகலை காட்டுகிறது. Next it shows a day. ஜெனரலா நாம என்ன சொல்வோம்? Generally what will we say? ஒரு டேன்னு சொன்னா இரவும் பகலும் சேர்ந்தா ஒரு டேன்னு சொல்லலாம். Day and night together we call it as a day. ஏனா அதாவது अनेक நாட்கள் என்று சொன்னா அதுல இரவும் இருக்குது பகலும் இருக்குது. Even when we say many days there is a day and night. I am emphasizing on that. அவருடைய ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட போகிறவன், the one who will be caught up at his secret coming, அவருடைய ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஊழியன், அவருடைய ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட போகிற விசுவாசி, the servant of God who is going to be taken up at his secret coming and the believer who is going to be caught up at his secret coming, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். The Lord is giving them a promise. உனக்கு நான் நீடித்த நாட்களை கொடுக்கிறேன். I will give you long life. அப்ப அந்த நீடித்த நாட்கள்ல பொதுவா ஜெனரலா நாட்கள் நீடித்த நாட்கள் என்று சொன்னா, generally when we say long life, அதுல இரவும் இருக்குது பகலும் இருக்குது, there is day and there is night, இரவும் பகலும் கலந்ததுதான் ஒரு நாள், day and night together is one day. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துல, but in this place and the promise that the Lord is giving, இங்க பகல் மட்டுமே இருக்குது இரவு இல்லை. Here there is only day and there is no night. அதுதான் இதுளுடைய விசேஷம். That is its speciality. அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் விசேஷம். That is the speciality of this promise. இன்றைக்கு மாலை இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக இந்த வசனத்தை கொடுத்தது மட்டுமல்ல, not only did the Lord give me this verse before I came to this evening meeting, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். The Lord taught the meaning for this verse. இது எந்த மனிதனிடத்திலும் நான் கற்றுக்கொண்டது இல்ல. I did not learn this from any man. இதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் படிச்சதும் இல்ல. I had never read this verse before. இதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் பிரசங்கிச்சதும் இல்ல. Neither did I preach this verse before. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கைட் பண்ண, இதோட மூல பாஷையோட அர்த்தத்தை பார். But the Lord guided me in this place saying, look at the meaning of this word in the original tongue. இத எடுத்து பார். Take this and see. இன்றைக்கு எடுத்து பார்த்தபோது, today when I took it and saw, அதுல எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு பகல். There it is written as a day. இதுல பகல் மட்டும்தான் இருக்குது இரவு இல்ல. Here only the day is there and there is no night. இந்த வாக்குத்தத்தத்துல நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கினா, in this promise with long life will I satisfy him means, உன்னுடைய வாழ்க்கையில, in your life, நீடித்த நாட்களை அல்லது நீடித்த பகலை, நீடித்த பகலின் அனுபவத்தினால், நீடித்த பகலின் கிரியைகளால் நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன். இதான் வாக்குத்தத்தத்தின் அர்த்தம். The meaning for this promise is that I will satisfy you with long life or with long days or with the experience of long days or with the experience of the works of the day. நீடித்த
பகலின் கிரியைகள். The long works of the day. நீடித்த பகலின் அனுபவத்தால். With the experience of long days. நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன். I am going to satisfy you. இதான் முதல் பகுதி. This is the first aspect. இந்த வாக்குத்தத்தின் முதல் பகுதியை நான் முதல்ல முடித்துக் கொள்றேன். Firstly, I will finish the first aspect of this promise. இதுக்கு அர்த்தம் சொல்றேன். பகல்னா என்ன? I will tell you the meaning of the day. நான் மறுபடியும் சொல்றேன். Again, I repeat. நீடித்த நாட்களால் என்று எழுதப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் with long life என்று எழுதப்பட்டிருக்கிறது. The word that says long days in Tamil is written as long life in English. அப்படிதான் இருக்குது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப லைஃப் என்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல வேத வல்லுநர்கள் எபிரேய வேதவல்லுநர்கள் கொடுத்த அர்த்தம் The meaning that the Hebrew biblical scholars have given for the word life to be hot. To be hot. வெளிச்சம் அல்லது உஷ்ணம் Light or heat. அப்படி பல காரியங்கள் சொல்லலாம். We can tell many things like this. சூடு பயங்கரமான உஷ்ணம் Terrible heat. அடுத்த அர்த்தம் a day. The next meaning is a day. பகல் day பகல் அதுக்கு பகல் என்று சொல்றாங்க they call it as a day அதுக்கு பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா from sunrise to sunset in the bracket they have mentioned as from sunrise to sunset அதாவது ஒரு சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமிக்கிற வரைக்கும் அதான் பகல் என்று அழைக்கப்படுது that is from the sunrise to sunset is called as a day ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா when you read in genesis chapter 1 ஆண்டவர் இதற்கு பகல் என்று பெயரிட்டார் இதற்கு இரவு என்று பெயரிட்டார் The Lord called this as day and the Lord called this as night என்று நாம் படிக்கிறோம் பிரிச்சு படிக்கிறோம் அதெல்லாம் இப்ப சொல்ல சமயம் இல்ல We read it separately but now there is no time to tell all of it அப்ப பகல் அப்ப இங்க ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துல Here in the promise that the Lord gives பொதுவாக ஒரு நாள் என்று சொன்னால் Generally when we say one day நாம ஜெனரலா நாள் என்று பார்த்தோம்னா generally when we see it as one day அதுல இரவும் இருக்குது பகலும் இருக்குது there is night and there is day இரவும் உண்டு பகலும் உண்டு there is night and there is day அதுதான் நாள் that is a day ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தினுடைய விசேஷம் என்ன but in this place what is the speciality of the promise that the lord is giving us இதனுடைய மேன்மை என்னன்னா the excellency of this is இதுல இரவுக்கு இடம் இல்ல here there is no place for night இதுல இருளுக்கு இடம் இல்ல here there is no place for darkness இனி உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இரவுக்கோ இருளுக்கோ என் மகனே என் மகளே உனக்கு இடம் இல்ல உன் வாழ்க்கையில இடம் இல்ல the lord promises saying my son my daughter from this day onwards there is no room for night or darkness in your life கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும் Glory be to the holy name of the Lord. அப்ப நீடித்த நாட்களால் என்ற இடத்துல நீங்க பகலால்னு போட்டுக்கங்க. So in the place of long life put it as days. நீடித்த பகலால் With long day. அவனை திருப்தியாக்கி Will I satisfy him? அப்ப பகல் என்றால் என்ன? What is the meaning of day? பகல் என்றால் என்ன? What is the meaning of day? 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 5-8 First Thessalonians chapter 5 verses 5 and 8 இதெல்லாம் கர்த்தர் கற்று கொடுத்தது கர்த்தர் சொல்லி கொடுத்தது All these are taught by the Lord 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 5 வசனமும் 8 வசனமும் First Thessalonians chapter 5 verses 5 and 8 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் We are all the children of light and the children of the day. We are not of the night nor of darkness. But let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and for an helmet the hope of salvation. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். Ye are all the children of the light. இப்ப புரியதா உங்களுக்கு? Now do you understand? ஆண்டவர் என்ன சொல்றாரு? Now what does the Lord say? உன்னை நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்கிற வார்த்தைக்கு The meaning for the word with long life will I satisfy him? நீடித்த பகலால் அல்லது நீடித்த வெளிச்சத்தால் அவனை திருப்தியாக்குவேன் With long day and with long light will I satisfy him
அவனை திருப்தியாக்கினவுடைய அர்த்தம் என்னன்னா, will I satisfy him? The meaning of it is, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இரவின் கிரியைகள், இரவின் கிரியைகள், இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. The meaning is, in each of our lives, there are works of night, there are works of darkness. அது என்ன அந்த அந்தகாரத்தின் கிரியைங்கிறது? ரோமர் 13:13. In Romans chapter 13 verse 13, we see what are the works of darkness. அங்கேயும் பகலையும் இரவையும் பிரித்து சொல்லுகிறார். There also he tells about the day and night separately. ரோமர் 13:13. Romans chapter 13 verse 13. கலியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். Let us walk honestly as in the day, not in rioting and drunkenness, not in chambering and wantonness, not in strife and envying. பகலிலே நடக்கிறவர்கள், they that walk in the day, பகலின் பிள்ளைகள், children of the day, வெளிச்சத்தின் பிள்ளைகள், children of the light, பகலுக்குரியவர்கள், those who are of the day. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். We see such words. அப்ப இங்க என்ன படிக்கிறோம்னா, what do we read here? களியாட்டு, rioting, வெறி, drunkenness. களியாட்டு என்னது? அதான் இப்ப மொபைல். What is rioting? It is the mobile. இந்த மொபைல் வந்து ஒரு பெரிய பிசாசாக மாறி வருகிறது. This mobile is changing as a big devil. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையை இந்த மொபைல் மூலமாக நீங்கள் உலக மனிதர்களே, உலக ஆராய்ச்சியாளர்களே சொல்லுகிறார்கள் மொபைலை பற்றி. The world researchers and the people of the world themselves tell about this mobile. அதாவது நோமோஃபோபியா, நோமோஃபோபியா என்று சொல்லுகிறார்கள். They say it is nomophobia, nomophobia. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. I don't know if you have heard it. நோமோஃபோபியா, நோமோஃபோபியா. உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, the researchers of this world have said, அதோட அர்த்தம் என்னன்னா, the meaning of it is, no mobile phobia, no mobile phobia. ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, they conducted a research. சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து இது மாதிரி வயசான ஆள்கள் வரைக்கும், வயசான ஐயா, வயசான அம்மா, வாலிபர்கள் எல்லார்ட்ட இருந்து மொபைலை வாங்கிட்டாங்க. They took away the mobile phones from the small children to the old grandmas and grandfathers and also from the youths. மொபைலை வாங்கிட்டு ஒரு அறையில ஒரு நாள் முழுதும் அடைத்து வைத்தாங்க. After taking the mobile phones, they shut them up in a room for an entire day. ஒரு நாள் முழுதும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. For an entire day, they shut them up in a room. மொபைல் இல்லாம ஒரு நாள். One day without mobile. வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், யார் யாரெல்லாம் மொபைலை பயன்படுத்துறாங்க? வயசானவங்க, youths, small children, old people and all those who make use of the mobile phone. அடைச்சு வச்சாங்க. They shut them. அடைச்சு வச்ச பிற்பாடு அடுத்த நாள் வந்து நிருபர்கள் வந்து அவர்களிடத்துல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கேள்வி கேட்டாங்க. After shutting them up, the writers or the publishers came up to them and asked them questions individually. இந்த ஒரு நாள் மொபைல் இல்லாமல் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? How was it for you all to be this one day without mobile phone? அப்ப சின்ன பிள்ளைகள் சொன்னதோ, வாலிபர்கள் சொன்னதோ, வயசானவங்க சொன்னதோ, ஐயோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. The small children, the youths and the old people replied that they were going mad. எங்களால இப்ப பாருங்க, தான் தேவ சமூகத்துல கூட வந்துட்டு இந்த மொபைல பிரிஞ்சு இருக்க முடியல. That is why even after coming to the presence of God, they are not able to be without this mobile. குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல, ஆராதனைக்கு ஒரு 2 மணி நேரம் மொபைலை தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியல. For the family prayer, personal prayer and for the service, for 2 hours they are not able to cast their mobiles and come. அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். They are addicted to it. வயசானவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, அதை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. The old people, small children and youths, they are not able to live without it. அதை தூக்கி எறிய முடியாது. They are not able to throw it away. எப்போதும் அது கையில வைத்துக் கொண்டிருக்கணும். Always they must be keeping it in their hand. அப்ப பிரிந்து இருக்க முடியல. Not able to get separated. இதை தான் ஒரு பேர் கொடுத்தாங்க, nomophobia. They had named this as a nomophobia. No mobile phobia. No mobile phobia. இப்ப மொபைல பிரிஞ்சு இருக்க முடியல. Not able to live without the mobile. தேவனை பிரிஞ்சு இருக்கலாம்.
can live without God. வேதத்தை புரிஞ்சிருக்கலாம். Can live without the Bible. சத்தியத்தை புரிஞ்சிருக்கலாம். Can live without the truth. என் குடும்பத்துள்ள எல்லா உறவுகளையும் புரிஞ்சிருக்கலாம். Can live without all the relationships in the family. நீங்க மொபைல பிரிந்து இருக்க முடியல. Today cannot live without the mobile. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில அது யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்க வேண்டும். In our life it must be as use and throw. தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். தேவ சமூகத்துல வரும்போது தூக்கி போட்டுறணும் அது. According to our need we must use it and while coming to the presence of God we must throw it away. அது தூக்கி போட்டுறணும். தேவ சமூகத்துல தேவன் இருக்கிற இடத்துல அதை வைத்திருக்க கூடாது. In the presence of God, in the place where God is, we must throw it away and not keep it. இது தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோடு பேசினது. Personally, the Lord spoke about this to me. தேவ சமூகத்துக்கு மொபைல கொண்டு வரக்கூடாது. Must not bring the mobile to the presence of God. திட்டவட்டமான தேவ சத்தத்தை மதுரையில் ஊழியம் செய்யும்போது கேட்டேன் நான். I heard the definite voice of God while I was ministering in Madurai. ஒரு உபவாசம் நடக்கும்போது. While conducting a fasting prayer. எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால் நோ மோ ஃபோபியா. Why I'm telling this is because it's no more phobia. அப்ப நீ தேவ சமூகத்துல களியாட்டு. So in the presence of God it's writing. பசிலர் பாத்தீனா வீடியோ கேம்ஸ். For some of them it's video games. இனி என்னமோ பண்றாங்க அதுல. Still they do many things in it. வாட்ஸ்அப்ல வீடியோ கால் எல்லாம் இலவசம் இப்ப. Now everything is free. They do video call on WhatsApp. எல்லாம் இலவசம். வெளிநாட்டுல இருக்கவங்கட்ட பேசுறதுக்கு எல்லாம் வட்டிருக்கும். Now it's all free even to speak to the people in abroad and the other people. அப்ப களியாட்டு வெறி வேசித்தனம் காமவிகாரம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க என்கிட்ட அப்படி நீங்க சொன்னாலும். Even though you say I don't have writing or drunkenness no chambering and wantonness in me. வாக்குவாதம் strife. வாக்குவாதம் strife. இல்ல வாக்குவாதம் நான் பண்ண மாட்டேன் ரொம்ப சாஃப்ட் நான் எது சொன்னாலும் ஒபே பண்ணிடுவேன். If you say I don't have strife in me I am very soft and whatever is told I will obey it. பதிலே பேச மாட்டேன். I will not back answer. எது சொன்னாலும் ஓகே. Whatever is told it is okay. நான் அப்படியே ஒப்பு கொடுத்துடுவேன் அப்படினு சொன்னா. If you say I will yield myself completely to it. பொறாமை. Envying. கடைசியாக பொறாமை. Finally it is envying. இதெல்லாம் இருளின் கிரியை. All these are the works of darkness. இதெல்லாம் இருள். All these are darkness. இதுல எதாயில ஒரு கேரக்டர் நமக்கு இருள நமக்குள்ள இருந்தாலும் எனக்குள்ள இருந்தாலும். Even if any one of these characters are present in me or within us. நீங்க ஒருவேளை இல்லன்னு சொல்லலாம் எனக்குள்ள ஒண்ணு இல்லன்னு. You may say that not even one of these characters is present in me. ஆனா எனக்குள்ள இதுல அநேக காரியங்கள் இருக்குது. But many things among these are found in me. அப்ப இருந்துச்சுன்னு சொன்னா. If these are present. நான் இருளுக்குரியவனா இருக்கிறேன். I belong to darkness. நான் இருளுக்குரியவனா இருக்கிறேன். I belong to the darkness. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். So the Lord says, let us walk honestly as in the day. அப்ப பகல்ல நடக்கிறதுனா என்ன? Then what does it mean to walk in the day? பகல்ல நடக்கிறதுனா என்ன? அடுத்த வசனத்துல சொல்றாரு. What does it mean to walk in the day? In the next verse he says, 14 வசனத்துல in verse 14 பகல்ல நடக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவை சரீரத்தில் தரித்துக் கொள்வது. Walking in the day means to put on Christ in the body. கிறிஸ்துவை சரீரத்தில் தரித்துக் கொள்வது தான் பகல்ல நடக்கிறவங்களுடைய ஜீவியம். Putting on Christ in the body is the life of those who walk in the day. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். But put ye on the Lord Jesus Christ and make not provision for the flesh to fulfill the lusts thereof. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். We must put on the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதைத்தான் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சூரியனை அணிந்த ஸ்திரீ என்று படிக்கிறோம். This is what we read in Revelation chapter 12 about a woman clothed with the sun. சபை என்று சொன்னா அது சூரியன் அணிந்திருக்கணும். When we say church it must be clothed with the sun. அந்த சூரியன் தான் இயேசு. நீதியின் சூரியன் இயேசு. That sun is Jesus. Jesus is the sun of righteousness. அந்த இயேசுவை தரித்துக் கொள்ளணும். We must put on that Jesus. இயேசுவை தரித்துக் கொள்ளணும். We must put on that Jesus.
புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about the bulletproof jacket? குண்டு துளைக்காத வஸ்திரம். Bulletproof garment. குண்டு துளைக்காத மேடை. Bulletproof stage. குண்டு துளைக்காத கார். Bulletproof car. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் அதை பயன்படுத்துறாங்க. Today many great leaders use these. அப்ப சத்துருக்கள் சுட்டா கூட அவங்கள ஒண்ணும் அது செய்யாது. Even though the enemies will shoot them, nothing will happen to them. அதுபோல கிறிஸ்துவை நாம் ஒரு வஸ்திரத்தை போல தரித்துக் கொள்ளணும். Similarly, we must put on Christ as a garment. தரித்துக் கொள்ளணும் கிறிஸ்துவை. We must put on Christ. அப்ப எந்த வல்லமை சத்துரு எந்த அக்னியாஸ்திரத்தை எரிந்தாலும் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் நம்மள தொட முடியாது. No matter whatever fiery darts or the weapons the enemy may use against us, he will not be able to touch us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்க கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Here he says, but put ye on the Lord Jesus Christ. இதான் பகல். This is the experience of day. இனி தெசலோனிக்கேயர் 5 ஆம் அதிகாரத்துக்கு திரும்பும்போது, Now when we turn to 1 Thessalonians chapter 5, அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. There we read, we are not of the night nor of darkness. உள்ளானவர்கள் அல்லவே, இரவுக்கும் இருளுக்கும். We are not of the night nor of darkness. 1 Thessalonians 5. 1 Thessalonians chapter 5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சந்த் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. We are all the children of light and the children of the day. We are not of the night nor of darkness. இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை படித்து பாருங்க. Now read that promise and see. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்று சொன்னா. With long life will I satisfy him means. அவர் அர்த்தம் அந்த நீடித்த பகலின் அனுபவத்தை. The meaning for it is with long experience of the day. இப்ப உதாரணமா சிம்பிளா சொல்லணும்னா, for example to tell it in a simple way, இப்ப சொல்லுடைய வாழ்க்கையில பாருங்க, ஜெயம் அந்த ஒரு காரியத்துல ஜெயம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு காரியத்துல ஜெயமா இருப்பாங்க. When we see in the lives of few, for one month they will be victorious over a particular thing. பொறுத்துனா பண்ணுவாங்க, இனி அதை செய்ய மாட்டேன். They will make a vow saying that they will not do it again. இனி அதை தொட மாட்டேன். I will not touch it anymore. மொபைலை தொட மாட்டேன். I will not touch the mobile phone. போனை தொட மாட்டேன். I will not touch the phone. அவங்க கிட்ட பேச மாட்டேன். I will not talk to him. இவங்க கிட்ட பேச மாட்டேன். I will not talk to this person. இத பார்க்க மாட்டேன். I will not see this. அத பார்க்க மாட்டேன். I will not see that. எல்லாம் பண்ணுவாங்க பொறுத்துன. They will make all such vows. புது வருஷத்துல. In the new year. ஒரு ரெண்டு மாதம் போகும். 2 months will pass. அதுக்கு அப்புறம் மறுபடியும் பழையபடி பழைய காரியம். After that again the old thing. பழைய காரியம் வரும். The old things will come back. நான் இனி ஒழுங்கா இருப்பேன். I will be good from now. நான் இனி ஒழுங்கா இருப்பேன் அப்படிம்பாங்க. They will say that I will be good from now. ஒரு வாரம் கூட போகாது. Not even 1 week will pass. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே கீழ்படியாம. After 1 week again the same disobedience. மறுபடியும் ஏற்கனவே செய்த அதே பாவம். Again the same sin that they committed before. மறுபடியும் அந்தரங்க வாழ்க்கையில அதே தவறு. Again the same mistakes in the secret life. ரகசிய பாவம். Secret sin. அது ரகசிய பாவமா இருந்தாலும் சரி, இல்ல வெளியரங்கமான பாவமா இருந்தாலும் சரி. Even though it is a secret sin or the outward sin. சில காரியத்துல ஜெயம் எடுப்பது சிலருக்கு என்னது அரிதா இருக்கிறது. It is rare for few of them to overcome few things. ஒரு மாசம் ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசம் மறுபடியும் அதே தவறுகள் வரும். 1 month 2 months or 3 months and again the same mistakes will come. இவ ஒரு பொறுத்துன பண்ணுவாங்க, நீ கூட்டத்துக்கு எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிடுவேன். Then they will make a vow saying from now onwards I will go to all the meetings. குறித்த நேரத்துக்கு போயிடுவேன். I will go at the appointed time. சிம்பிளான காரியத்தை நீங்க புரியிறதுக்காக சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். For you to understand, I am telling it to you in a simple way. குறித்த நேரத்துக்கு போயிருவேன். I will go at the appointed time. நீ பைபிள் ஸ்டடி இந்த வருஷத்துல பைபிள் ஸ்டடி எல்லாம் போயிருவேன். In this year, I will go to all the Bible studies. காத்துருடம் எல்லாம் போயிருவேன். I will go to all the tearing meetings. அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்க. They will take a decision like this. ஒரு ஜனவரி மாதம் எல்லா பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க, காத்துருடத்துக்கு வருவாங்க. In the month of January, they will attend all the Bible studies and the tearing meetings. பிப்ரவரி மாதம் வருவாங்க. மார்ச் மாதத்துல இருந்து மறுபடியும் கூட்டம் கிடையாது.
They will come in the month of February, but from the month of March, again there will be no meetings for them. Then they will come 1 hour late and 1.5 hours late. அப்ப என்னன்னா அந்த காரியத்தில் எடுத்த தீர்மானத்தில் எடுத்த பிரதிஷ்டையில் அல்லது எடுத்த பண்ண பொருத்தனையில் கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறது கொஞ்ச காலம் That is, standing in their decision, in their consecration, in the vow that they made for a short time. Punjagalam. For a short time. Kathurai Parishuddha Naamathu Vendagattum. Glory be to the holy name of the Lord. இதை தான் மத்தேயில இயேசு விதைக்கிறவனை பற்றிய ஓமையில சொல்றாரு. This is what Jesus says in the book of Matthew about the parable of the sower. கொஞ்ச காலம் நிலைத்திருந்து கொஞ்ச காலம். They endured for a while. தனக்குள்ள வேர் இல்லாதபடியால Because there is no root in him. அவன் என்ன செய்றான்? What does he do? மறுபடியும் பல வசனத்தை விட்டு அல்லது வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களை பற்றி அங்க சொல்றார். Here he says about those who leave the word and live against the word. கற்பார் இடத்துல விழுந்தவங்க முள்ளுல இடத்துல விழுந்த அந்த விதையை பத்தி சொல்லும்போது While telling about the seed that fell on the stony places and among the thorns. கொஞ்ச காலம் For a short while. கொஞ்ச காலம் இருக்கிறாங்க. They endure for a while. அப்புறம் வசனத்தின் உத்தம் துன்பம் உபத்திரவம் வந்த உடனே இடறி போயிடுறாங்க. But when tribulation or persecution arises because of the word, they are offended. இடறி போயிடுறாங்க. They get offended. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நீடித்த நாட்கள் என்று சொல்லும்போது When we say with long life or with long days, அப்ப என்னது? லாங் லைஃப் அதாவது உனக்கு அந்த ஜெய ஜீவியத்தை நிரந்தரமாக நிரந்தரமாக அல்லது நித்தியமாக With long life means that victorious life permanently or eternally. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the son therefore shall make you free, he shall be free indeed. மெய்யாகவே விடுதலையாவீர்கள். He shall be free indeed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பகலுக்குரியவர்களாக தேவன் நம்மை மாற்றுவேன் என்பதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். The promise that God gives us is that he will make us as ones who are of the day. அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? For whom is this promise? முதலாவது நாம் அவர் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். Firstly we must set our desire or love upon him. அவர் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் Setting a desire upon him and upon his presence. நம்முடைய ஆத்துமா அவர் மேல் தாகம் உள்ளதாய். Our soul must thirst for him. நம்முடைய மாம்சம் அவர் மேல் வாஞ்சை உள்ளதாய். Our flesh must thirst for him. நாம் அவர் மேல் வாஞ்சை உள்ளவராய் அந்த அவன் என்கிற கூட்டத்தில் நாம் வர வேண்டும். We must set our desire upon him. We must come in that group of he. இரண்டாவது ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். Secondly, we must call upon him in the day of trouble. பிரச்சனைகள் வரும்போது மனிதனிடத்தில் போய் சொல்வதல்ல. Not telling to men when problem comes. ஒரு வியாதி வரும்போது மருத்துவமனைக்கு ஓடுறது இல்ல. Not running to the hospital when a sickness comes. அவரை நோக்கி கூப்பிடணும். We must call upon him. உனக்கு ஆபத்து வரும்போது. When you have trouble. உனக்கு பிரச்சனை வரும்போது. When you have problems. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். We must call upon him. தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். We must call upon God. அப்ப அவரை நோக்கி தான் பிரச்சனை எல்லாம் அவட்ட சொல்லணும். We must tell all our problems to God. இப்ப நியாயாதிபதிகள் 11:11ல In Judges chapter 11 verse 11 யெப்தாவை குறித்து படிக்கிறோம். We read about Jephthah. அவ யெப்தாவை குறித்து என்ன படிக்கிறோம்? What do we read about Jephthah? தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். He uttered all his words or his problems before the Lord in Mizpah in the presence of God. அவன் பலத்தையும் சரி பலவீனத்தையும் சரி His strength and his weakness. அவனுடைய ஜீவியத்துல பலத்தையும் சரி பலவீனத்தையும் சரி His strength and his weakness in his life. அவன் யார்ட்ட சொன்னான்? To whom he said. மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். He uttered it in the presence of God in Mizpah. நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர்ட்ட சொல்லி பழகணும். We must practice telling all our matters to the Lord. அந்த மனிதன்ட்ட இந்த மனிதன்ட்ட போனை போட்டு அங்கே போனை போட்டு இங்கே போனை போட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. We must not tell it to other persons by calling here and there and speaking for 1 hour and 1.5 hours. தேவனோடு பேச வேண்டும். We must speak with the Lord.
அங்க என்ன சொல்கிறார்? What does he say there? அந்த அவன் என்பவர் யார் என்று சொல்றேன். அவன் என்பவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடியவன். I will tell you who is that he. These are the ones who will be caught up in the secret coming. And avan yaar? Who is that he? Yesuvin ragasiya varigal eduthukollapada pogravan. The one who will be caught up in the secret coming of Jesus. Avan eppadi pettavana irpan? What kind of a person will he be? Aavathu kaalathil avare nokki koopidanum. In the day of trouble we must call upon him. எப்போது அவரை நோக்கி கூப்பிடுறது ஒரு அனுபவம். Always calling upon him is one experience. எப்போது இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். Always day and night we must keep calling upon him. அது ஒரு அனுபவம். That is one experience. அது ஏற்கனவே பார்த்து விட்டோம். We saw about it already. இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். Day and night we must call upon him. அது ஒரு அனுபவம். That is one experience. அதுல முக்கியமானது உன்னுடைய ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடணும். The important thing is in the day of trouble we must call upon him. ஏனா பலரும் பாத்தீங்கன்னா ஆபத்து வரும்போது பதறிடுவாங்க. Because many of them will be frightened when trouble comes. பயந்துடுவாங்க. They will be afraid. என்ன செய்யறதுன்னு தெரியாது. They will not know what to do. அப்ப ஏதாவது ஒரு மனுஷருடைய ஆலோசனையை கேட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. Then they will hearken to the counsel of some man and do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory be to the holy name of the Lord. அப்ப எந்த வியாதி வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் மரணமே வருகிறதா இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் பதறான். No matter whatever sickness or struggle or even if death may come, he that believeth will not be frightened or he will not tremble. உனக்கு பதறக்கூடாது. You should not be terrified. தவறான முடிவெடுக்க கூடாது. You should not take the wrong decision. தவறான வார்த்தை அறிக்கை பண்ண கூடாது. You should not confess the wrong word. மரணமே வந்தாலும் even if death comes இயேசுவே 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 என்று தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். We must keep telling only Jesus Jesus Jesus. தேவ சித்தத்தினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். The will of God must be fulfilled in my life. This must be in our mind. ஒருவேளை திடீர் நான் செத்து போனால் தேவ சித்தம் செய்யாமல் செத்து போனால் என்ன ஆகும் நிலவரம்? Suppose if I die suddenly without doing the will of God, what will be the state? Matthew 7:21. நான் சொல்லவில்லை, இயேசு சொல்றாரு. I am not telling this, Jesus is telling. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Only he that doeth the will of the Father which is in heaven can enter into the kingdom of heaven. அவரை நோக்கி கத்தாவே கத்தாவே சொல்றவங்க, தீர்க்கதரிசனம் சொல்றவங்க, பிசாசுகளை துரத்துனவங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவங்க ஒருத்தர் அங்க போக முடியாது. Those who said Lord Lord, those who prophesied, those who cast out devils and those who did many wonderful works cannot go there. அக்கிரம செய்யக்காரரே, நான் உங்களை அறியேன் என்று சொல்லிடுவார். He will say, he that work iniquity, I never knew you. இதெல்லாம் இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus has said all this. மத்தேயு 27:21 முதல் 24 வரை படித்து பார்த்து கொள்ளுங்க. Read from Matthew chapter 7 from verses 21 to 24. அப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். Here we read, ye are all the children of light and the children of the day. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? What is the Lord saying? இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன இருக்கு? Today what is our state? இப்ப இன்னைக்கு என் நிலவரத்தை அறிக்கிட வேண்டுமானால், Today if I have to confess about my state, என் நிலவரம் என்ன இருக்குது? இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவனாக நான் இருக்கிறேன். My state is I am seen as one of the night and of darkness. இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாக நான், எனக்கு இருளின் கிரியனா என்னன்னு தெரியும். I am as one of the night and of darkness. I know what are the works of darkness. இது ஒரு வசனம் இல்ல, நான் இருளின் கிரியை பத்தி நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. Not just this one verse about the works of darkness, it is written in many places. கலாத்தியர் எழுதப்பட்டிருக்கு, எபேசியர் எழுதப்பட்டிருக்கு, பல இடத்துல எழுதப்பட்டிருக்கு. It has been mentioned in Galatians, Ephesians and in many other places. எல்லாத்தையும் வாசிக்க சமயம் இல்ல, கர்த்தர் சொன்ன சில வசனங்களை மட்டும் தான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். There is no time to read all the verses, only the few verses that the Lord spoke, I place it before you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. We are not of the night nor of darkness. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஜீவன் அப்படி இருக்குது. Then today our life is like that. நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது.
I don't know if you will acknowledge it or no. இப்ப நான் என்னுடைய ஜீவிதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, Now when I examine my life and see, திருவசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது, When I see it in the light of the scriptures, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இல்லை. I am not of the children of the light. நான் பகலுக்குரியவனாக இல்லை. I am not of the day. அப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். Then the Lord promises, நான் உன்னை பகலுக்குரியவனாய் மாற்றுகிறேன். அதான் வாக்குத்தத்தம். The Lord promises that I will make you as one who is of the day. This is the promise. அது தற்காலிகமா இல்ல. Not temporarily. இப்ப சில காரியத்துல எனக்கு ஜெயம் இருக்குன்னா அது கொஞ்ச காலம் இருக்குது. Suppose if I have victory over a few things, it is only for a short time. சில மாதம், சில வருஷம். Few months or for few years. சில வருஷம் இருக்கு. வேற ஒண்ணும் நான் இப்ப இரவெல்லாம் ஜெபிக்கிறேன் ஒரு பொருத்தனை பண்ணணும்னு வெச்சுக்கங்களேன். Now suppose we make a vow that we'll pray the entire night. சிம்பிளா எடுத்துக்கோங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறோம்னு சொல்றோம்னு வைத்துக்கோங்க. Consider that we tell that we will pray the entire night. ஒரு ஒரு வாரம் ஜெபிப்போம், ஒரு மாதம் ஜெபிப்போம், ஒரு வருஷம் ஜெபிப்போம். We may pray for 1 week or for 1 month or for 1 year. அதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு கஷ்டம். Then after that there will be some weakness or some problem. அதுக்கு அப்புறம் அந்த ஜெபம் போயிடும். Then after that that prayer will go. அந்த அனுபவம் போயிடும். That experience will go. ஒவ்வொரு நான் சொல்றது ஆவிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றும் பிரதிஷ்டை. I am telling all the spiritual things, consecration. சகல பிரதிஷ்டை. All the consecration. விசுவாசிகளுடைய பிரதிஷ்டை என்ன? மத்தேயு 10:37. What is the consecration of the believers? Matthew chapter 10 verse 37. நீங்க தேவனை விட இந்த உலகத்துல எதையுமே நேசிக்க கூடாது. More than God, we must not love anything else in this world. தகப்பனையோ தாயையோ. Father or mother. மகனையோ மகளையோ. Son or daughter. உங்க சொந்த ஜீவனையோ. Or even your own life. அப்ப வேளை படிப்பு பாத்துக்கங்க. இதையே நேசிக்க கூடாதா? வேளை படிப்பலாம் யோசித்துக்கங்க. If we must not love all these, then think about the education and job. நீங்க இதெல்லாம் நேசிக்கலாம், தகப்பனை நேசிக்கலாம், தாயை நேசிக்கலாம், மகனை நேசிக்கலாம், மகளை நேசிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்? You can love all these. You can love your father and mother. You can love your son and daughter. But what is the condition? தேவனா தகப்பனா என்று கேள்வி வந்தால், When there is a question saying, is it God or Father? தேவனா பிள்ளையா என்ற கேள்வி வந்தால், If there is a question saying, is it God or the child? தேவனா வேலையா என்ற கேள்வி வந்தால், If there is a question saying, is it God or the job? தேவன்தான் முக்கியம் என்று முடிவெடுக்க வேணும். You must take a decision saying, it is God. அது உங்கள எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல. It is not possible by all of you. அததான் சொன்னேன், நீ எல்லாரும் வரிக்கு போறது இல்லன்னு. That is what I said, not all of you will go in the coming. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த சோதனை வந்துச்சா? Now see, Abraham had this trial. ஈசாக்கா தேவனா? Is it Isaac or God? ஈசாக்கா தேவனா? Is it Isaac or God? வந்துச்சா வரலையா? Did it come or no? அவன் என்ன செய்தான்? What did he do? போய் தன் பிள்ளைய பலி செலுத்த கொண்டு போய்ட்டான். He took his son to offer him as a sacrifice. எனக்கு தேவன் தான் முக்கியம், ஈசாக் அல்ல. Only God is important for me, not Isaac. அதுபோல இப்ப நமக்கு முடியுமா? Will this be possible for us? சிம்பிள், மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காருங்க, மொபைல தேவசோந்து கொண்டு வராதீங்க, இதுவே முடிய மாட்டேங்குதே. The simple thing when we say off your mobile and sit, don't bring the mobile to the presence of God, this itself is not possible for us. பின்ன எங்க சொந்த பிள்ளையை கொண்டு பலி செலுத்துறது? Then where to offer the own child as a sacrifice? அதுபோல எப்தாவை பாருங்கள், ஒரே மகள், ஒரே மகள். Likewise see Jephthah, he had only one daughter. ஒரே மகள். One daughter. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை சொன்னதுனால, Because he uttered a word in the presence of God. தகப்பன் சொல்றான், ஐயோ என் மகளை என்னை மனமடியும் கலங்கவும் பண்ணுகிறாயே. The father says, Alas my daughter, thou hast brought me very low and thou art one of them that trouble me. நான் கர்த்தரை நோக்கி சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்ற கூடாது. For I have opened my mouth unto the Lord and I cannot go back. அந்த மகன் என்ன சொல்றான்? அந்த எப்தாக்கு ஒரு நல்ல பிள்ளை இருந்துச்சு. Now what does the daughter say? Jephthah had a good daughter. அருமையான பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். A very good daughter, it will be very nice if we have such a daughter. அந்த பிள்ளை சொல்லுது, தகப்பனே தகப்பனே அப்பா தகப்பனேன்னு கூப்பிடுறாங்க. That child or that daughter is saying, my father, my father. அவக்கு சொன்ன தகப்பனை பார்த்து, Looking unto her father, she said, என் தகப்பனே, உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ வாயை திறந்து சொன்னீர் அல்லவா, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். My father, if thou hast opened thy mouth unto the Lord, do to me according to that which hath proceeded out of thy mouth.
என்ன பலியா ஒப்படைக்கிறேன். I commit myself as a sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதான் தகப்பன் பிள்ளையோட உறவு. This is the relationship of the father and the child. தகப்பனுடைய மனதுக்கு ஏற்றபடி according to the mind of the father. தன்னுடைய எல்லா ஒரு வாலிப பெண், விவாகமாகாத பெண், a youth girl who is not yet married. அப்ப அவளை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. About her, the biblical scholars say. அவை பர்க ஊழியக்காரங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? Now as the present worker sisters are. அவங்க போல அந்த நாட்கள்ல எப்தாவின் மகள் விவாகம் பண்ணாம கடைசி வரைக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு தன்னை பலியா ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா. Like them, in those days, Jephthah's daughter submitted herself as a sacrifice, and without being married, she lived separately from her family till the end. இப்படிதா யெப்தா தன்னுடைய ஒரே பிள்ளையை பலியா கர்த்தருக்கு கொடுத்தான். Like this, Jephthah gave his only daughter as a sacrifice to the Lord. அந்த யெப்தாவின் மகள் தன்னையே பலியாக கர்த்தருக்கு கொடுத்தா. Jephthah's daughter gave herself as a sacrifice unto the Lord. அதுபோல ஈசாக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தான். Likewise Isaac also gave himself as a sacrifice. தன்னை தான் வெட்ட போறார் தகப்பன் தெரியும். He knew that the father was going to slay him. நாம இருந்தா என்ன செய்வோம்? If we were in that place, what we would have done? ஒரு சின்ன வார்த்தை தகப்பன் சொன்னா போதும். If the father tells a word, it is enough. உடனே அழுக, உடனே முகம் வீங்கும். Immediately we will cry. Immediately the face will swell. உடனே சாப்பிடுறதுக்கு மனசு வராது. Immediately we will not have a mind to eat. தூக்கம் வராது. We will not be able to sleep. கஷ்டமா இருக்கு, ஒரு சின்ன காரியம் கடிந்து கொண்டா போதும். It will be very difficult for us even when we are rebuked for a small thing. ஆனா அங்க அந்த வாலிபனுக்கு தெரியும் தகப்பன் தன்னை தான் பலி செலுத்த போறான். There that youth knew that his father was going to offer him as a sacrifice. தள்ளி விட்டு ஓடி இருக்கலாம். He could have pushed him and ran. ஆனா அதை செய்யலவே. But he did not do likewise. தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான். He offered him as a sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இப்ப நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்த்தால், Now when we see our lives, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு ஒப்பிடும்போது அவங்க ஜீவியம் கூட நமக்குள்ள இல்ல. When we compare our lives with the Old Testament saints, we don't have even their life. அதான் நமக்குள்ள பல இருள், இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. That is, many darkness and many works of darkness is present within us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எபேசியர்ல படிக்கிறோம். In Ephesians we read. கனியற்ற ஜீவியம். A life without bearing fruits. கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள்ள இல்லாவிட்டா அது ஒரு இருளின் கிரியை. If we don't have the life of bearing fruits, it is a work of darkness. அந்தகாரத்தின் கிரியை என்று படிக்கிறோம். We read it is the work of darkness. கனியற்ற ஜீவியம் நமக்குள்ள இல்லாவிட்டால், If we don't have the life of bearing fruit, கனினா மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனி. Fruit means fruits meet unto repentance. ஞான ஸ்நானத்தில கனி. Fruit in water baptism. ஆவியின் கனி. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு கலாத்தியர் 5. In Galatians chapter 5 we see the fruit of the spirit we receive after being anointed. 22 ல இருந்து ஆவியின் கனின்னு 9 சுபாவம் சொல்லப்பட்டிருக்குது. 9 characters of the fruit of the spirit is mentioned from verse 22. அடுத்து உதடுகளின் கனி. Next is the fruit of the lips. இப்படி பல்வேறு கனியை குறித்து வேதத்துல படிக்கிறோம். Like this we read about many fruit in the scriptures. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள இல்ல. Today when we see we don't have that experience of bearing fruits. எனக்குள்ள இல்ல. It is not within me. ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கலாம். It might be in you. எனக்குள்ள இல்ல கனி கொடுக்கிற அனுபவம். I don't have the experience of bearing fruit. அப்ப கனி கொடுக்கிற அனுபவம் இல்லாதவர்கள், Now those who don't have the experience of bearing fruit, அந்தகார கிரியைகள், are the works of darkness, அல்லது இருளின் கிரியைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள், or they are the ones who have the works of darkness. எபேசியர் 5:8. Ephesians chapter 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். For ye were sometimes darkness, but now are ye light in the Lord. Walk as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Walk as children of light. கீழே படிக்கும்போது, In the below verse when we read, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கனியற்ற ஜீவியம். 11 வசனம். 11 வசனம். Verse 11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். And have no fellowship with the unfruitful works of darkness, but rather reprove them. கனியற்ற அந்தகார கிரியை. The unfruitful works of darkness.
கனியற்ற கிரியைனா கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் உள்ள சுபாவங்களை படித்துக் கொள்ளுங்க. The unfruitful works means read the characters mentioned in Galatians chapter 5 from verses 19 to 21. அதான் கனியற்ற அந்தகார கிரியை. These are the unfruitful works of darkness. 22ல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா அது ஆவியின் கனி. When you read from verse 22 it is mentioned about the fruit of the spirit. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு நம்ம ஒரு கனியை கொடுக்கணும். Each of us who are anointed must bear a fruit. அபிஷேகம் பண்ணப்பட்ட பல வருஷம் ஆச்சு. Now it's been many years after being anointed. இதுவரைக்கும் கனி கொடுக்கிற ஜீவன் இல்ல. Till now there is no life of giving fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே பகலுக்கு உரியவர்களாக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? What is the promise that the Lord gives? இதுவரைக்கும் இரவுக்குரியவனாய் இருந்தாய். Till now you were as one who is of the night. இதுவரைக்கும் என் மகனே என் மகளே இருளின் கிரியைகளோடு இருந்தாய். Till now my son my daughter you were as one with the works of darkness. நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன். I promise you. நீடித்த பகலின் அனுபவம். The long experience of day. நிலைத்திருக்கிற நீடித்தன நிலைத்திருக்கிற. Long means that abideth. நித்தியமான. Eternal. ஒரு ஜெய ஜீவியம் அல்லது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற ஜீவியம். A victorious life or a life to put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறதான் பகலின் அனுபவம். Putting on Christ is the experience of day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்து இந்த வாக்குத்தத்தின் பிற்பகுதியை நாம் பார்க்கும்போது, Next when we see the latter part of this promise, அவனுக்கு நான் என்ன செய்வேன்? என் இரட்சிப்பை காண்பிப்பேன். I will show him my salvation. அவனுக்கு என் இரட்சிப்பை காண்பிப்பேன். I will show him my salvation. அப்ப இந்த இரட்சிப்பு என்ன? What is this salvation? மொத்தம் 7 விதமான இரட்சிப்பு இருக்கிறது. Totally there are 7 types of salvation. இப்ப இந்த வார்த்தையோட ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, If we must say about this in one word, இப்ப நமக்கு எந்த இரட்சிப்பு தேவையோ, the salvation that we are in need of, இப்ப பாவ மன்னிப்பு முதல் இரட்சிப்பு. Remission of sins is the first salvation. லூக்கா 1:71 நினைக்கிறேன். I think it's Luke chapter 1 verse 71. பாவ மன்னிப்பு முதல் இரட்சிப்பு. Remission of sins is the first salvation. மார்க் 16:16ல ஞானஸ்தானம் இரண்டாவது இரட்சிப்பு. In Mark chapter 16 verse 16, water baptism is the second salvation. தீத்து 3:5ல அபிஷேகம் மூன்றாவது இரட்சிப்பு. In Titus chapter 3 verse 5, anointing is the third salvation. அப்போஸ்தலர் 2:40ல வேறுபாட்டின் ஜீவியம் நான்காவது இரட்சிப்பு. In Acts of the Apostles chapter 2 verse 40, life of separation is the fourth salvation. யாக்கோபு 5:15ல தெய்வீக சுகம் ஐந்தாவது இரட்சிப்பு. In James chapter 5 verse 15, divine healing is the fifth salvation. 2 Thessalonians 2:13ல In 2 Thessalonians chapter 2 verse 13, பரிசுத்த ஜீவியம் ஆறாவது இரட்சிப்பு. Holy life is the sixth salvation. 1 Peter 1:5ல In 1 Peter chapter 1 verse 5, கடைசி ரட்சிப்பு ஏழாவது ரட்சிப்பு வரையில் எடுத்துக்கொள்ளப்படுவது சரீர மீட்பு. The seventh salvation, the final salvation is the redemption of the body that is to be caught up at a secret coming. இந்த ஏழு ரட்சிப்பு இருக்குது. These are the seven types of salvation. இப்போ இந்த வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில எந்த ரட்சிப்பு தேவையோ, பொங்கல்ல பலருடைய வாழ்க்கையில வேறுபாட்டு ஜீவியம் இல்ல. To tell it in one word, in many of your lives there is no life of separation. உங்கள பலருடைய வாழ்க்கையில தெய்வீக சுகத்துல உண்மையா இருக்கிறது இல்ல. In many of your lives you are not faithful in the divine healing. சின்ன வியாதி வரும்போது தெய்வீக சுகத்துல இருப்பாங்க. When there is a small sickness they will be in divine healing. இப்போ கொரோனா வந்தப்போ பாருங்க, பலரும் ஹாஸ்பிடல் போயாச்சு. Now when corona came many of them went to the hospital. சிலர் மரிச்சதே ஹாஸ்பிடல்ல தான். Few of them died in the hospital. எத்தனை வருஷம் தெய்வீக சுகத்துல நின்னவங்க. Those who stood in divine healing for many years. ஆனா கொரோனா என்கிற மரண பயம் வந்தபோது, But when corona, the fear of death came. மருத்துவமனையில் போய் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். There are ones who went to the hospital and died. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நமக்கு தெய்வீக சுகம் என்கிற இரட்சிப்பு பலருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இல்ல. The salvation of divine healing is not in the lives of many believers. அடுத்து பரிசுத்த ஜீவியம். Next is the life of holiness. அது எந்த பரிசுத்தம்? Whose holiness? இயேசுடைய பரிசுத்தம். The holiness of Jesus. 2 Thessalonians 2:13. 2 Thessalonians chapter 2 verse 13.
இதெல்லாம் இருந்தா தான் கடைசி ரட்சிப்பு, ஏழாவது ரட்சிப்பு, சரீர மீட்பு, சரீரம் எடுத்துக் கொள்ளப்படுதல். Only when all these salvations are there, the final salvation, that is the redemption of the body being caught up will be. வரிகள பறந்து போவது. Flying at the coming. அதான் கடைசி ரட்சிப்பு. That is the final salvation. இப்ப இந்த வசனத்துடைய முதல் அர்த்தம் என்னன்னா, the first meaning of this verse is, இப்ப ஒருவேளை உங்களுக்குள்ள வேறுபாட்டின் ஜீவி என்கிற ரட்சிப்பு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. Consider that there is no salvation of the life of separation in you. இல்ல தேவி சுகம் என்கிற ரட்சிப்பு இல்லை வைத்துக் கொள்ளுங்க. Or consider that there is no salvation of divine healing in you. இல்ல பரிசுத்த ஜீவி என்கிற ரட்சிப்பு இல்லை வைத்துக் கொள்ளுங்க. Or consider you don't have the salvation of the holy life in you. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? Then what does the Lord do? அதை உனக்கு காண்பிப்பேன். That I will show you. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இல்ல, இதுவரைக்கும் நீ வேறுபாட்டு ஜீவன் செய்யல. Till now it was not there in your life. Till now you did not do the life of separation. இதுவரைக்கும் நீ தேவி சுகத்துல நிக்க முடியல உன்னால. Till now you were not able to stand in the divine healing. இதுவரைக்கும் நீ உன்னால பரிசுத்தமா வாழ முடியல. Till now you were not able to live holy. ஆனா இனி உனக்கு அந்த ரட்சிப்பை காண்பிப்பேன் என்பதுதான் ஒரு அர்த்தம். But from now on will I show you that salvation is one meaning of it. அது ஒரு அர்த்தம். That is one meaning. ஆனா சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? But do you know what is the right meaning? கடைசி ரட்சிப்பு. The final salvation. இப்போ வாசிங்க ரோமர் 13 அதிகாரத்துல. Now read in Romans chapter 13. அங்க ஒரு ரட்சிப்பை குறித்து படிக்கிறோம். There we read about a salvation. அதுதான் வருகை. That is the coming. கடைசி ரட்சிப்பு. The final salvation. வருகை. The coming. வாசிங்க ரோமர் 13:11 வசனம். Romans chapter 13 verse 11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. And that knowing the time that now it is high time to awake out of sleep, for now is our salvation nearer than when we believed. பாருங்க, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம். For now is our salvation nearer than when we believed. இந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு பத்தி எல்லாம் எழுதப்பட்டது. Here it is not written about the salvation of the remission of sins. பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு பற்றியோ ஞானஸ்நானம் என்கிற ரட்சிப்பு பற்றியோ எல்லாம் எழுதப்பட்டது. Here it is not written about the salvation of the remission of sins or the salvation of water baptism. விசுவாசிகளான போது, when we became believers, நமக்கு ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கணும்னா, now is our salvation nearer means, கடைசி ரட்சிப்பு வருகை. The final salvation, the coming. நாம விசுவாசிகளாகும் போது வருகைக்கு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். Then we were near to the coming when we were believers. இப்ப வருஷங்கள் கூடி இருக்கிறது. Now the years are increased. இப்ப அந்த ரட்சிப்பு மிகவும் சமீபமாக இருக்கிறது. Now that salvation is very near. இப்ப பாருங்க, நான் அவனுக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன். I will show him my salvation. அதான் அந்த வாக்குத்தத்தினுடைய பின்பகுதி. That is the latter part of the promise. அப்ப அவருடைய அர்த்தம் என்னன்னா, the meaning for it is, இப்ப பாருங்க இயேசுவின் ரகசிய வருகையில இயேசுவை யார் பார்க்க முடியும்? In the secret coming of Jesus, who can see Jesus? சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுடைய ரகசிய வருகையில இயேசுவை யார் பார்க்க முடியும்? In the secret coming of Jesus, who can see Jesus? மத்திய ஆகாயத்தில் இயேசு வருகிறார். Jesus will come in the mid air. அந்த நாள்ல இயேசுவை யார் பார்க்க முடியும்? At that day, who can see Jesus? எல்லா கிறிஸ்தவர்களும் பார்க்க முடியுமா? Can all Christians see? எல்லா ஊழியர்களும் பார்க்க முடியுமா? Can all workers of God see? எல்லா விசுவாசிகளும் பெந்தோஸ் விசுவாசிகளும் பார்க்க முடியுமா? Or can all Pentecostal believers see? இல்ல, வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட போறாங்களோ? No, only those who will be taken up in the secret coming. நமது மத்தியில வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட போறாங்களோ அவங்க மட்டும்தான் இயேசுவை ரகசியவர்களை பார்க்க முடியும். Among us, only those who will be caught up at the secret coming can see Jesus. மத்தியாயத்தில் வெளிப்படக்கூடிய இயேசுவை, Jesus will appear in the mid air. எல்லா ஊழியக்காரங்களும் பார்க்க போறது இல்ல, எல்லா விசுவாசிகளும் பார்க்க போறது இல்ல. Not all servants of God and all believers are going to see. சிலருக்கு அது ரகசியமாவே இருக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். For few of them it will be a mystery, the church will be caught up.
அவங்க கைவிடப்பட்டிருப்பாங்க. They would be left behind. அவங்க கைவிடப்பட்டிருக்கிறதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். Only after a few days they will realize that they were left behind. அந்திகிறிஸ்து பார்த்த பிறகு தான் தெரியும். Only after seeing the antichrist they will know. அந்திகிறிஸ்து பார்த்த பிறகு தான் தெரியும். Only after seeing the antichrist they will know. இயேசுவை யார் பார்ப்பாங்க? Who will see Jesus? அப்படினா வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறவங்க. Those who will be caught up at the coming. வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறவங்க தான் இயேசுவை பார்ப்பாங்க. Only those who will be caught up at the coming will see Jesus. அப்ப இந்த வாக்குத்தத்தின் அர்த்தம் என்ன? Then what is the meaning of this promise? வாசிப்போம் மறுபடியும் 91 சங்கீதம் 16 வசனம். Let us read again Psalm 91 verse 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அவருடைய அர்த்தம் என்ன? What is the meaning of I will show him my salvation? என் ரட்சிப்பு சொல்றாரு, என் ரட்சிப்பு. He says my salvation. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Will I show him my salvation? இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனம் தான். This is the verse that is written in the Old Testament. ஆனா இது வருகையை பற்றிய ரகசிய வருகையை பற்றிய தீர்க்கதரிசன வசனம். But this is the prophetical verse about the secret coming. இது தீர்க்கதரிசன வசனம். This is a prophetical verse. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Will I show him my salvation? அப்படினா இந்த ரட்சிப்பு தான் நம்ம ரோமர் 13:11 படித்த விசுவாசிகளான போது நமக்கு ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். இப்போது அதிக சமீபமாக இருக்கிறது என்று படித்தோமே, அந்த ரட்சிப்பு. This is the salvation that we read in Romans chapter 13 verse 11. For now is our salvation nearer than when we believed. அப்ப அந்த ரட்சிப்பு என்ன? Then what is that salvation? 1 பேதுரு 1:5 சொல்லப்பட்ட கடைசி ரட்சிப்பு. The final salvation that is mentioned in 1 Peter chapter 1 verse 5. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். Being caught up at the secret coming. அப்ப என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேனா, அதோட அர்த்தம். Will I show him my salvation? The meaning for this is. என்னை நான் அவனுக்கு காண்பிப்பேன். I will show myself to him. என் ரகசிய வருகையில மத்திய ஆகாயத்தில் நான் வெளிப்படும் போது. In my secret coming when I appear in the mid air. என்னை அவன் பார்ப்பான். He will see me. என்னை அவனுக்கு காண்பிப்பேன். I will show myself to him. கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதான் வாக்குத்தத்தம். This is the promise. அவர் அர்த்தம் வருகையில் சேர்த்துக்கொள்வேன். The meaning for it is I will gather in the coming. நான் வருகையில் சேர்த்துக்கொள்வேன். I will gather in the coming. இப்போ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை, என்னுடைய ஜீவியத்தையோ உங்க ஜீவியத்தையோ பார்த்தா. Now today if we see your life or my life. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமாங்கிற சந்தேகம் இருக்கிறது. We have a doubt whether we will be caught up at the coming. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா, நான் வருகையில் போயிருவேனா? Will we be caught up at the coming? Will I go in the coming? என் ஜீவியம் இப்படி இருக்கிறது. My life is like this. என் சுபாவம் இப்படி இருக்கிறது. My character is like this. நான் இயேசுவை தரித்து கொள்ள முடியுமா, இயேசுவை போல மாற முடியுமா? Can I put on Jesus? Can I be changed like Jesus? என்கிற கேள்வி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. We have such doubts and such questions. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? But do you know the speciality of the promise that the Lord is giving? உன் ஜீவியத்தில் இருள் இருக்கிறது. There is darkness in your life. என் மகனே, என் மகளே, உன் ஜீவியத்தில் இருள் இருக்கிறது. My son, my daughter, there is darkness in your life. இரவு இருக்கிறது. There is night. இருளின் கிரியை இருக்கிறது. There are works of darkness. கனியற்ற அந்தகார கிரியை இருக்கிறது. There are unfruitful works of darkness. ஆகவே தான் நீ சந்தேகிக்கிறாய், அவிசுவாசிக்கிறாய். That is the reason you are doubtful and unbelieving. நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா என்ற கேள்வியோடு நீ இருக்கிறாய். You are with a question saying, will I be caught up? ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? But what am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? What am I going to do? உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். I am going to do a new thing in your life. ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிறோம். I am going to do a new thing. We read about this in the prophetical book of Isaiah. இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. அந்த புதிய காரியம் என்ன? What is that new thing? அந்த புதிய காரியம் என்ன? What is that new thing? உன்னை பகலுக்குரியவனாக, உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக, உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக, பகலுக்குரியவனாக
நான் மாற்ற போகிறேன். I am going to change you as the children of the day and as the children of the light. அவர் அர்த்தம் உன் ஜீவியத்திலிருந்து இருளை அகற்ற போகிறேன். The meaning for it is I am going to dispel the darkness from your life. இருளின் கிரியை அகற்ற போகிறேன். I am going to remove the works of darkness. அந்தகாரத்தின் கிரியை அகற்ற போகிறேன். I am going to remove the works of darkness. மாத்திரமல்ல நான் கொடுக்கிற அந்த பகலின் கிரியை அது தற்காலிகமானதல்ல. Not only that, the works of day that I am going to give you is not temporal. இது ஒரு வருஷம் ஜெய ஜீவியம். One year victorious life. ஒரு வருஷம் ஜெப ஜீவியம். For one year prayer life. இல்ல ஒரு வருஷம் விசுவாச ஜீவியம். Or for one year faith life. அல்லது ஒரு வருஷம் தேவிய சுகத்தில் உறுதியா இருக்கிறது. Or for one year standing steadfast in divine healing. வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறது. Doing the life of separation. மறுபடியும் தோல்வி. Again failures. அப்படி அல்ல. Not like that. இப்ப சொல்றார் நீடித்த நாட்களாக. Now he says with long life. நித்திய நித்தியமாக. Forever and ever. நிரந்தரமாக. Permanently. உன் ஜீவியத்தில் இருளின் கிரியை அகற்ற போகிறேன். I am going to remove the works of darkness from your life. அந்தகாரத்தின் கிரியை அகற்ற போகிறேன். I am going to remove the works of darkness. உன்னை பகலுக்குரியவனாக மாற்ற போகிறேன். I am going to change you as one who is of the day. உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்ற போகிறேன். I am going to change you as the children of the light. நீ கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ள போகிறாய். You are going to put on Christ Jesus. நீ கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ள போகிறாய். You are going to put on Christ Jesus. மாத்திரமல்ல அவனுக்கு அடுத்த வாக்குத்தத்தை அந்த வாக்குத்தத்தின் பிற்பகுதி என்ன? Not only that, but what is in the latter part of the promise? அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன், என் ரட்சிப்பை காண்பிப்பேன். I will show him my salvation. அவர் அர்த்தம் என்னன்னா சிம்பிள், அவனுக்கு நான் என்னை காண்பிப்பேன். The meaning for that is simple. It means I will show myself to him. மத்தி ஆகாயத்திலே இயேசு மேகத்திலே மகிமையிலே வெளிப்படும் போது. When Jesus will appear in the glory in the mid air. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கும். Every eyes shall be closed. எல்லா செவிகளும் எக்காள சத்தத்தை கேட்காது. Not all ears will hear the sound of the trumpet. அடைக்கப்பட்டிருக்கும். It will be shut. எல்லா கல்லறைகளும் திறக்காது. ஒருவேளை நாம் மரித்து போயிருந்தால். Not all graves will be opened. Suppose if we are dead. ஒருவேளை நாம் மரித்து போயிட்டு ஆண்டவர் வரதுக்குள்ள. Suppose if we are dead before the coming of the Lord. எல்லா கல்லறைகளும் திறக்காது. Not all graves will be opened. ஏனா இந்த பூமி வந்து ரிலீஸ் பண்ணணும். Because this earth has to release. ஏசாயால படிக்கிறோம். In Isaiah we read. 26ல இந்த பூமி வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி. In chapter 26 we read that this earth is like a chamber or like a prison. இப்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க என்ன செய்யணும்? கடைசி எக்காலம் துணிக்கும் போது இயேசுடைய ரகசியம் வரும் போது என்ன செய்யணும்? இந்த பூமி ரிலீஸ் பண்ணணும். When the final trumpet shall sound at the secret coming of Jesus, those who are dead and buried, this earth must release them. உங்க பேரை சொல்லி, என் பேரை சொல்லி, go, go என்று சொல்லணும். It must tell your name and my name and say, go, go. வாசிங்க ஏசாயா 26, 19 வசனம். Read Isaiah chapter 26, verse 19. மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கம்பீரிங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். Thy dead men shall live, together with my dead body shall they arise. Awake and sing, ye that dwell in dust, for thy dew is as the dew of herbs, and the earth shall cast out the dead. உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். For thy dew is as the dew of herbs. அடுத்த வார்த்தை பாருங்க, கவனிங்க. Note the next word. மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். And the earth shall cast out the dead. கோனு சொல்லணும். It must say go. அப்ப யார கோனு சொல்லும்? To whom will it say go? யார சொல்லும்? To whom will it say? உங்க பேரு இந்த பூமியில் எழுதப்பட்டிருக்க கூடாது. Your name should not be written on this earth. எரேமியா 17 அதிகாரத்துல. In Jeremiah chapter 17. யாருடைய பெயரெல்லாம் புழுதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ, மண்ணின் மேல், புழுதியின் மேல், இந்த பூமியின் மேல் எழுதப்பட்டிருக்கிறதோ, அவங்க ஒருத்தரையும்
இந்த பூமி ரிலீஸ் பண்ணாது விடுதலை பண்ணாது கோனு சொல்லாது all those whose names are written in the dust all those whose names are written on this earth the earth will not release them neither will it say to them go எரேமியா 17:13 Jeremiah chapter 17 verse 13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர்களின் ஊற்றாகிய கத்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போவர்களின் பேர் புழுதியில் எழுதப்படும் Oh Lord, the hope of Israel, all that forsake thee shall be ashamed, and they that depart from me shall be written in the earth, because they have forsaken the Lord, the fountain of living waters. உம்மை விட்டு விலகி போனவர்கள் முதலாவது சொல்றாரு உம்மை விட்டு விலகுற யாவரும் வெட்கப்படுவார்கள் Firstly he says all that forsake thee shall be ashamed அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்த்தரை விட்டு விலகி போனபடியால் Because they have forsaken the Lord the fountain of living waters உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் The names of them that depart from thee நீ கர்த்த்தரை விட்டு விலகினா போதும் It is enough if you depart from the Lord உன் பேர் ஜீவ புத்தகத்தில் கிறுக்கப்பட்டு Your name will be scratched from the book of life. நம்ம மனம் திரும்பும்போது ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. When we repent it will be written in the book of life. அபிஷேகம் வரும்போது ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. When we are anointed it is written in the lamb's book of life. அங்க பேர் கிறுக்கப்படுறோம். Our names will be scratched there. நீ கர்த்தரை விட்டு விலகியாச்சுனா உன் பேர் பூமியிலே புழுதிலே எழுதப்படும். If you depart from the Lord your name will be written in the dust in the earth. புழுதியில் எழுதி இருக்கும் it will be written in the dust இப்போ யார் யார் பேர்லாம் புழுதியில் இருக்க தெரியாது now we don't know whose names are written in the dust கர்த்தருக்கு தான் வெளிச்சம் only god knows it யார் யாருடைய பேர்லாம் புழுதியில் எழுதிக்க தெரியாது we don't know whose names are written in the dust அப்ப யாருடைய பேர் இந்த புழுதியில் இருக்கறதோ அவர்களை பூமி ரிலீஸ் பண்ணாது எக்காலம் துணிக்கும் விடாது all those whose names are written in the dust when the trumpet shall sound the earth will not release them பிடிச்சு வச்சுக்கிறோம் it will hold them back அப்ப யாருடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ all those whose names are written in the lamb's book of life வெளிப்படுத்தல் 21:27 கடைசில படிக்கிறோம் in the latter part of revelation chapter 21 verse 27 we read ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் those who are written in the lamb's book of life அவங்களுடைய பேர் நம்ம அபிஷேகம் பண்ணப்படும்போது எழுதப்படுது When we are anointed our names are written. ஆன மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது கிறுக்கப்படுகிறது. But again when there is sin in our lives it is scratched again. யாத்திராகமம் 33:33 Exodus chapter 32 verse 33. கர்த்தர் சொல்றாரு யார் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறானோ அவனுடைய பெயரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். The Lord says whosoever will sin against me him will I blot out of my book. என் பேரை அவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன்னு சொல்றாரு. The Lord says that he will blot out his name. ஆகவே நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம் So let us all close our eyes இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் Through this promise the Lord tells us உன்னை நான் பகலுக்குரியவனாய் மாற்றப் போகிறேன் I am going to change you as one who is of the day இனி உன் வாழ்க்கையில இருள் இல்லை There is no more darkness in your life என் மகனே என் மகளே உன் வாழ்க்கையில இருள் இல்லை My son my daughter there is no darkness in your life நீ இருளுக்குரியவன் அல்ல You are not of the darkness நீ இரவுக்குரியவன் அல்ல You are not of the night நீ அந்தகாரத்துக்குரியவன் அல்ல You are not of darkness நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் உன்னை நான் மாற்றுகிறேன் I am going to change you as the children of the light உன்னை பகலின் பிள்ளையாய் மாற்றுகிறேன் I am going to change you as the children of the day மாத்திரமல்ல உனக்கு என் இரட்சிப்பை காண்பிப்பேன் Not only that I am going to show you my salvation. உனக்கு என் இரட்சிப்பை காண்பிப்பேன். I will show you my salvation. அதோட அர்த்தம் நீ என்னை முகமுகமாய் தரிசிக்க போகிறாய். The meaning for that is you are going to see me face to face. அப்ப இந்த அவன் என்கிற கூட்டத்தில் வர நாம் என்ன செய்ய வேண்டும்? Then what must we do to be found in this he group? முதல் காரியம் தேவன் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் மாறுவோம். The first thing is we must be as ones who set our desire or love upon the Lord. அதிகாலையில் அவரை தேடுவோம். Let us seek him early in the morning. என் தேவனே நீரே என் தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். Oh Lord thou art my God early will I seek thee. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. My soul thirsteth for thee. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
My flesh longeth for thee. அந்த இடத்துக்கு வருவோம். Let us come to that place. இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாய் மாறுவோம். Let us change as ones who will call upon him day and night. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாய் மாறுவோம். Let us change as ones who will call upon him in the day of trouble. கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோம். Let us call upon the Lord alone. அப்போது அவன் என்கிற கூட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். Then the Lord will bring us into the he group. உன்னை என்னை பகலுக்குரியவனாய் மாற்றுவார். The Lord will change you and me as ones who are of the day. என் இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என் மகனே என் மகளே. My son, my daughter, I will show you my salvation. என் இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். I will show you my salvation. முகமுகமாய் நீ என்னை தரிசிக்க போகிறாய். You are going to see me face to face. ஆகவே அந்த கூட்டத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us to be seen in that group. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேற. That this promise may be fulfilled in our lives. எவ்வளவேனும் தகுதி இல்லாத என்னையும் உங்களையும். I and you who are unworthy. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும். Each of them who are hearing these words. கர்த்தர் அந்த அவன் என்கிற கூட்டத்தில். That the Lord may bring us in that he group. அவர் மேல் வாஞ்சையுள்ளவர்களான. As ones who have our desire and love upon him. தேவன் மேல் வாஞ்சையுள்ளவர்கள் என்கிற கூட்டத்தில். In the group who have their desire upon God. தேவனை நோக்கி இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுவர்கள் என்கிற கூட்டத்தில். In the group who call or cry unto the Lord day and night. ஆபத்து காலத்தில் அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடக்கூடிய கூட்டத்தில். In the group who call upon the Lord alone in the time of trouble. பகலுக்குரியவர்களாக. As ones who are of the light. கர்த்தரை மாற்றுவாராக. May the Lord change us. அப்போது நாம் மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்போது முகமுகமாய் அவரை சந்திக்க முடியும். Then when Jesus appears in the mid air, we will be able to see him face to face. அந்த கிருபை நமக்கு உதவி செய்யட்டும். Let that grace help us. இதோ மணாளன் இயேசு வருகிறார் சற்று நேர தேவையும்
நீ